எங்கள் ஜீவாதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில்ப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபைகளை உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே நாங்கள் நினைத்த ஆண்டவரே எண்ணி உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, துதிக்கிறோம் கத்தாவே, துதிக்கிறோம் கத்தாவே. துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நேற்றும் என்றும் என்று மாறாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிலைத்திருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை, நாங்கள் நிர்மலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ராஜா. பரிசுத்த தேவனே நீர் ஆளுகை செய்கிறவர் அப்பா, எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர் அப்பா, எங்களை பலப்படுத்துகிற தேவனே ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தாப்பனே கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர் உம்முடைய நாம ஆண்டவரே. இந்த நாளில் கத்தாவே நாங்கள் உயர்த்தும்படியாய் கத்தர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் மத்தியில வாசம் செய்கிறவரே உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை உடையவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஐயா, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுவீராக, எங்கள் மத்தியிலே நீர் இறங்குவீராக ராஜா. கத்தாவே எங்கள் இருதயங்களை வாசம் செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. எங்கள் பயபக்திக்குரியவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் நல்லவர், 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 நல்லவர் ராஜா. இரக்கம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தாவே. இறங்கும் ஐயா, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, தயவா இறங்குவீராக ராஜா. பரிசுத்த தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்கள், சாபங்கள், ரோகங்களை நீக்குகிறவரே மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கத்தாவே. மை நன்றியோடு மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே மை துதிக்கிறோம், நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. நீதின் சூரியனே, நீதி உள்ள நியாயாதிபதியே, நீதிபரரே மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியின் நியாயத்தை செய்கிறவர் ஆண்டவரே மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா நீர் மகிமையாய் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சத்தியத்தின் தேவனே, சத்தியத்தின்படி எங்களை நடத்துகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களை விடுதலை ஆக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. உடைய சத்தியத்தினால் ஆண்டவர் விடுதலை ஆக்கப்பட கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. கத்தாவே மை நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒரு கீழ்ப்படிதொழில் இருதயத்தை எங்களுக்கு தாரும், ஆண்டவரே கேட்கிற காதுகளை தாரும். ஆண்டவரே தயவா இறங்கும் ஐயா, தயவா இறங்குவீராக, தயவா இறங்குவீராக ராஜா. பரிசுத்தரே மக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. மை நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தரே மக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்,
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கிற இன்பமானது அன்றுவரே, இந்த நாளிலும் அப்பா உமக்கு ஏற்றதை நாங்கள் செய்யத்தக்கதாக கிருபைகளை உண்டாக்குவீராக அப்பா. ஆவியோடும் கருத்தோடும் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறபடி கத்தாவே, இந்த நாளில் நாங்கள் ஆவியோடு கருத்தோடு பாடி துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, ஹல்லேலூயா 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 தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா ஜெபாவினால் எங்களை நிரப்புங்க ராஜா. தேவனே உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் அப்பா, கத்துடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. நீர் பேசுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. நீர் எங்களில் நடக்கப்பிக்க வேண்டிய கிரியைகளை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளில கத்தாவே உம்முடைய ஆவியினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எங்களை நிரப்பும் ஐயா, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா. மக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீரே ஆளுகை செய்யும் அப்பா கத்தாவே. நீரே மகிமைப்படுவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை மக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடுவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடுவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஒன்றும் கூடாதயா உம்மா.
அசாத்தியமான காரியங்கள் உமக்கு சாத்தியமானவைகள் ஆண்டவரே. மனுஷங்களுக்கு கடினமான காரியங்கள் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை மனுஷங்க புரிஞ்சுக்க முடியாதப்பா. எங்களுடைய பாரத்தை ஆண்டவரே நீர் ஒருவரே அறிந்திருக்கிற தேவன். நாங்கள் கேட்பது இன்னது என்று அந்த அறிவுக்கு முன்பதாகவே கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ஐயா நீர். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அம்மா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல வாயிலை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. எங்களுடைய ஞானம் எங்களுடைய கல்வி எங்களுடைய செல்வங்கள் எங்களுடைய திறமைகள் எல்லாமுக்கும் முன்பதாக ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அதை நாங்கள் குப்பை என்று எண்ணுகிறோம் ஐயா. எங்களுக்கு நாங்களே நீதியுள்ளவர்கள் என்று நாங்களே நியாயம் தீர்த்து கொள்கிறோமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அழுக்கான கந்தை ஆண்டவர். உங்களுடைய நீதிக்கு முன்பதாக எங்களுடைய நீதி ஒன்றுமே இல்லை. அதனால்தான் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். 1 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பேதுரு வந்து அதுதான் அறிவுறுத்துறாரு. கிருபையில் ஏன் வளரணும்? கிருபையில் எப்படி வளர முடியும்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். அறிவில் வளரணும். யாருக்கு அறிவு நல்ல ஆண்டவர் கொடுப்பாங்கன்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அறிவில் வளர முடியும் இல்லையா? அப்போது ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாக இருதயத்தில் அவருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு கொடுக்கிற முதன்மை நம்மளுக்கு இருக்குமே ஆனால், நிச்சயமாகவே தேவன் நம்மளுக்கு என்ன அளிக்கிறார்? கிருபையும் அவரை அறிகிற அறிவு கொடுப்பார். அவரை அறிகிற அறிவு என்ன செய்யும்னா, அவரை இன்னும் கிட்டி சேர நம்மளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். எதுக்கு துதிக்கிறோம்? போன வாரம் சொன்னாங்களே அண்ணன், சுவாசமுள்ள யாவும் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும். நம்ம நிச்சயமாகவே நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சுவாசத்தோடு தான் இருக்கிறோம் இல்லையா? மூச்சு தான் ஆண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லை? ஓகே பாடலாமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி
கர்த்தர் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரா இல்லையா, நம்மளை விடுவித்திருக்கிறாரா இல்லையா. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கத்திலே கர்த்தரே அப்பா, நான் உங்களை கூப்பிட்ட போது எங்களை வந்து விடுவிச்சிங்களேப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே என் பலனாயிருக்கிறீர், என் கேடகமாயிருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த பாடல் பாடலாமா? கை தட்டி.
ஆண்டவரே, உம்முடைய மறைவிலே வைத்து ஆபத்து காலத்தில் கர்த்தாவே, சத்ருவின் வாய்க்கு எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுகளுக்காக கரங்களை தட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரச்சனைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி, பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொள்ள எங்களை ஏசூரனாய் வளர்த்திரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. வர 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 ஆண்டவரே, நாங்கள் விருத்தி அடைய ஆண்டவரே, இந்த வருட வாக்குத்தத்தின்படி அப்பா நாங்கள் விருத்தியாக பழுக பெருக கிருபை செய்ய போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி. நீர் செய்து கொண்டு வருகிறீர். நன்றி ஆண்டவரே. விடுதலையின் நாயகனாய் எங்களுடைய வாழ்க்கையின் கட்டுகளை உடைத்து ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை வளர்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபைதான்ப்பா நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வளருவதற்கு காரணம் ஆண்டவரே. எங்களுடைய பலனோ, எங்களுடைய நீதியோ, எங்களுடைய உண்மையோ நேர்மையோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைதான்ப்பா. உம்முடைய கிருபைதாண்டவரே, உம்முடைய கிருபைதான்ப்பா. உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கோ நாங்கள் அழிஞ்சு போயிருப்போம் ஆண்டவரே. இதுவரை நீர் எங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென்பா
கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பாதங்கள் சறுக்கின வேலையிலே கர்த்தாவே, பதறாமல் உம்முடைய கரமங்களை நீட்டி தாங்கின தயவுகளுக்காக உமக்கு நன்றி. உம்மை விட்டு பின்னாடி போகக்கூடாதபடி ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவுகளுக்காக நன்றி. உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை செய்யப்பா, உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை செய். ஆண்டவரே வாஞ்சியாயிருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போல உம்முடைய சுபாவங்கள் உம்முடைய அடச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே, இன்னும் கிருபை தாங்கப்பா, இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு கிருபத்தே வாண்டவரே, பாவமே செய்யாம எந்த தவறுமே செய்யாம ஆண்டவரே எல்லா குற்றங்களையும் சுமத்தப்பட்டவரா, வாயே தருவாம பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற மாத்திரமே ஆண்டவரே நீர் மௌனமாயிருந்து மரணத்தையும் ஜெயித்திரப்பா. இந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, உம்மை போலாக உம்மை பின்பற்ற எங்களை காண்போர் உம்மை மாத்திரமே எங்களிலே காண
கிருபை தாங்க. இப்படி வாழ்வதற்கு உம்முடைய கிருபை தான் ஆண்டவர் எங்களுக்கு தேவை. உண்மையிலே வளர எங்களுக்கு அனுக்கிரகம் செய். உண்மையிலே வளர்கிற ஒரு வரத்தை எங்களுக்கு தாங்க. சத்துருக்களை நேசிக்கவும், சத்துருக்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை ஆண்டவரே அன்பு காட்டி அரவணைக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 65:2. நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். இந்த நாளில் ஆண்டவர் யாரை நோக்கி கூப்பிடுகிறார் என்று சொன்னால், முரட்டாட்டமான ஜனதில் ஆண்டவர் தம்முடைய கைகளை என்ன பண்ணுறாராம், நீட்டுகிறார். இந்த முரட்டாட்டம் உள்ள குணம் உள்ளவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நலமல்லாத வழியில் என்ன பண்ணுறாங்க, தங்கள் நினைவுகளின்படி நடக்கிறவர்கள். அப்போ தங்களுக்கு எது நலம் தோன்றுகிறதோ அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த நாளிலும் முரட்டாட்டம் உள்ள சுபாவம் இருக்குமானால் கர்த்தர் அதை நமக்கு என்ன பண்ணும், காண்பித்து இந்த நாளில் நம்மளே விடுதலையாக்கணும். அதே போல் மற்றொரு இடத்துல அது காண்பிக்கும்போது கர்த்தர் அவர்களையும் விடுதலையாக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு மனமாக ஜெபிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்களை எப்பொழுது என்ன ஒரு வார்த்தையினால் அவர் அடையாளம் காட்டுகிறது என்னென்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஸ்டிப் நெக்ட் பீப்புள் சொல்கிறேன். உபாகமத்தில் மோசே சொல்லுகிறார் இந்த காரியத்தை 9:5-6. உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுகந்தரிக்கும்படி பிரவேசிப்பது இல்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்பாக துரத்தி விடுகிறார். அப்போ ஆண்டவர் வாக்கு தத்தம் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிமித்தமாகவும் ஜாதி ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுடைய துர்க்கிரியைகள் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை துரத்தி விடுகிறார். 6 பார்க்கும் பொழுது, ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாக கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய், நீ எப்படி இருக்கிற, வணங்கா கழுத்துள்ள ஜனம். வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருக்கிறனால உனக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறாரு. அவர் எதுக்காக கொடுத்தாருன்னு சொன்னால், இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் வாக்கு பண்ணினேன், அந்த வாக்கை நிறைவேற்றும்படியாக நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன பண்ணும், மனம் மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் உபாகத்தில் 31:27 மோசே சொல்லுகிறாரு இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி, நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். நான் லீடராக இருக்கும் போதே நீங்கள் எவ்வளோ கலகம் பண்ணுறீங்க, ஆனால் நான் மரணம் அடைந்தாலும் இன்னும் எவ்வளோ அதிகமாக செய்வீங்கன்னு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் என்ன சொல்கிறன்னா, மோசே இந்த 26 பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நியாயப்பிரம் புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டின் பக்கத்தில் வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும்னு சொல்கிறார். ஏன்னா நியாயப்பிரம புஸ்தகம் எழுதி கொடுத்தாலும் அவனுக்கு எப்படி இருந்தாங்க, அந்த நியாயப்பிரமத்தின் நீதியை நிறைவேற்றலாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது முரட்டாட்டம் உள்ளவர்களாக தான் இருக்காங்க, அந்த ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படியாமல் தான் இருக்காங்க. அதனால் அதை பக்கத்தில் வைங்க, அது உங்களுக்கு விரோதமாக எப்பொழுது என்ன பண்ணுமா, சாட்சியாக இருக்கும்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த முரட்டாட்ட சுபாவம் வந்து இது என்னமோ புதிய ஏற்பாட்டு காலத்துலன்ட்டில் எப்பொழுதுல இருக்குது, மனுஷ சுபாவங்கள் ஆதி காலத்துலேருந்தே இதை நம்ம பார்க்குறோம். ஏசாயாவில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு 30:1-3 பார்க்குறோம், பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியே அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். என்ன கூட்டிக்கிறாங்களாம், பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறாங்களாம். ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைப்படி நடக்கிறதில்ல, அவங்க சொந்த இஷ்டத்தின்படி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆவியோடு அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு இணக்கம் இல்லை. என் ஆவியோடு சேர்ந்து நடக்காமல் எப்படி இருக்காங்கன்னா, மற்றவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டு எகிப்தின் நிலையெல்லாம் அவங்க போய் ஒதுங்குறாங்க.
என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால விளக்கவும் எகிப்தின் நிலையில ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். பார்வோனுடைய பலன் உனக்கு வெட்கமாக இருக்கும், எகிப்தினுடைய நிழல் ஒழுக்கும் உனக்கு லட்சியாக இருக்கும். அப்போ நம்ம எங்கே போய் ஒதுங்கக்கூடாது? புறஜாதி மக்களோட அவங்க கவுன்சிலை கேட்காது, அவங்களோட போய் அலையன்ஸ் வைக்காத, அவங்களோட திட்டங்களுக்கு அவங்க சொல்லுகிற காரியங்களுக்கு என்ன பண்ணாத, செவி சாய்க்காத. அப்படி செய்தினா பார்வோனுடைய பலன் உனக்கு வெட்கமாக இருக்கும், எகிப்தினுடைய நிழல் உனக்கு எப்படி இருக்கும், லட்சையாக தான் இருக்கும். ஆண்டவர் அடிமை தனத்திலேருந்து தான் உன நீக்கி உன்னை கொண்டு வந்தார். திரும்ப திரும்ப அவங்ககிட்ட போய் போய் நிற்காத, உனக்கு ஏன் இந்த முரட்டாட்டம், என் பிள்ளைகளாக நான் சொல்கிறபடி கேளுன்றார். அப்போ ஆண்டவர் பிள்ளைகள் யாரை சொல்கிறபடி கேட்கணும்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். நீ சொந்தமாக இஷ்டமாக என்ன பண்ணாத, செய்யாத. என்ன அப்படி செய்தினா எப்படி இருக்கிற நீ, நீ முரட்டாட்டம் உள்ள புத்திரர். அப்போ இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளை நம்ம கை கொள்கிறவர்களாக இருக்கணும்னு பார்க்குறோம். புதிய ஏற்பாடுலேயும் ஒரு முரட்டாட்டம் உள்ள மனுஷனை பற்றி பார்க்கலாம். லூக்கார் 23 அதிகாரத்தில் 39 பார்த்தீங்க, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கோள் என்று அவரை இகழ்ந்தான். அப்போ மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, இவ்வளோ உனக்கு கண்டம்னேஷன் வந்துச்சு, உனக்கு பனிஷ்மெண்ட்டில் இருக்கிற நீ, பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு கொண்டு இருக்கிற அவருக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவருக்கு எந்த பாத்திரமே கிடையாது. அவர் நல்லவர், அவரை பார்த்தா உனக்கு தெரியலையா, நீ பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுக்கிட்டு கூட நீ என்ன சொல்கிற, தேவனுக்கு பயப்படாமல் காரியத்தை என்ன சொல்கிற, அவரை ஏளனம் பேசுகிறியே. அப்போ அவன் முரட்டாட்ட சுபாவம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, மற்றவனை குறை சொல்லத்தக்கதாக அந்த சுபாவம் அப்படிப்பட்ட ஒரு சுபாவமாய் அவன் காணப்படுகிறான். இவர் சொல்கிற, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி என்ன பண்ணுறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரும், தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்குறான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடனு கூட பரதேசில் இருப்பான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கடைசி நிமிஷம் கூட அந்த முரட்டாட்ட சுபாவத்தில் என்ன இல்லை அவனுக்கு, மனம் திரும்புதல், அந்த ஏளனமான பேச்சு. ஆனால் உணர்த்தன் அதை உணர்ந்தான், ஐயோ நம்ம இந்த முரட்டாட்ட சுபம் நம்ம இருக்கக்கூடாது, அந்த இடத்துல அவன் தாழ்த்துனான் பாருங்கள், ஆண்டவர் நினைத்தருளினார் என்று பார்க்குறோம். இந்த முரட்டாட்ட சுபாவம்ன்றது பிசாசுடைய ஒன் ஆஃப் த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த முரட்டாட்டம்ன்றது ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி சாயாமல் போகிற ஒரு காரியம். அப்போ பிசாசு எதெல்லாம் அட்டாக் பண்ணுவான்றதை நம்ம பார்க்கும்போது, பிசாசு நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ணும், தொடணும்னு போகும். இந்த மூன்றை தான் அவன் அட்டாக் பண்ணுவான். எந்த டைமில் வேணால் அட்டாக் பண்ணுவான், எங்கே வேணால் வச்சு அட்டாக் பண்ணுவான், யாரை கொண்டாது கண்ணி வைத்து நம்மளை கவிழ்க்க பார்ப்பான். அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படிப்பட்டதுன்னா, பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று பார்க்குறோம். பாவத்தை வந்து சத்தியத்தை போல பேசி வஞ்சிக்கிறவனாக இருப்பான். உள்ளே நுழைஞ்சானா டிவைட் அண்ட் ரூல் தான். பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்த பாலிசியை தான் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, டிவைட் அண்ட் ரூல். ஆனால் டிவைட் அண்ட் ரூல் வந்து பிசாசுடைய ஒரு குணாதிசயம். அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ணுவான்னா, எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து துர்க்கிரியைகளை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ சரியில்லை, நீ நல்லா இல்லை, நீ இப்படி செய்கிற அப்படின்னு நம்மளை வந்து தாழ்த்திக்கிட்டே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு எரிச்சல் கோபம் வரும். அதில் தான் அவனுக்கு என்ன குடும்பங்களில் பிரிவினை உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ணுவான், எப்படியாவது உறவுகளை பிரிக்கும்படி கடைசியில் டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்துடுவான்னு பார்க்குறோம். ஆனால் எல்லா மனுஷனுக்கு நேடுகிற சோதனை வந்து எப்படிப்பட்டது, 1 Corinthians 10:13 படி மனுஷருக்கு நேடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளவும் படியான போக்கையும் உண்டாக்குகிறவர். அப்போ ஆண்டவர் தப்பித்து கொள்ள ஒரு கிருபையை தருகிறார். ஆண்டவர் வந்து பிராணிக்கு மேலே நம்மளை என்ன பண்ண மாட்டாராம், சோதிக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ளே என்ன கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கார். இந்த பரிசுத்த ஆவியான என்ன பண்ணுவார், சில காரியங்களை வரும்பொழுது ஹில் கிவ் யூ த டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட். நீங்கள் தப்பிக்கும்படியான காரியங்களுக்கு ஆண்டவர் வந்து டிசர்னிங் ஸ்பிரிட்டை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வார். இந்த காரியத்தில் இப்படி நட, இப்படி ஆண்டவர் வந்து ஒரு போதனை கொடுத்து ஆவியானவர் நம்மளை போதித்து சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுறாரு, நடத்துகிறவராக
இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2:27 பார்க்கிறோம்ல, சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறார். அதே போல கத்தோட வார்த்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா சத்தியத்தை போதிக்குது, அது நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுக்குது, நம்மளுக்கு வர உபத்திரவங்களை நம்மளுக்கு எதிர்த்து நிற்கும்படியா அது வழி செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்ட குணம் நமக்குள்ளே இருக்குமானா மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்போமானா கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த முரட்டாட்ட குணத்தையும் நமக்கு மன்னிப்பார். ரிபல்லியஸ்னஸ் பற்றி ஒரு ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சார்லி ஸ்டெயின் மெட்ஸ் வாஸ் அ கிரிப்பிள் டிராஃப், ஃபிசிக்கலாக அவர் ஹேண்டிகேப்ட் வர, அவருக்கு உள்ளமான மனுஷனும் கூட, ஆனால் எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு பெரிய விசேஷமான கலை. ஹி வாஸ் ஜீனியஸ், அதில் வந்து ரொம்ப ஜீனியஸாக இருந்தார். இவ்வளோன்னு தான் இருப்பார், ஆனால் எல்லா வேலையும் அவர் வந்து அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுக்குறவராக இருந்தார். ஒரு நாள் அவர் வந்து ஹென்ரி ஃபோர்டு உங்களுக்கு தெரியும், கார் கம்பெனி ஓனர், அவருக்கு போய் அவர் என்ன பண்ணுறாரு, கார்களை வந்து அசம்பிள் பண்ணி ஒவ்வொரு காரும் என்ன பண்ண ஒன்றுன்னா ரொட்டேட் ஆகி வந்து கடைசியில் வந்து வெளியே வரத்தக்கதாக அந்த அசம்பிள் ஏரியாவில் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஃபுல்லாக இவர் தான் டிசைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கார், நேர்த்தியாக செய்து கொடுத்தாராம். அதை செய்து கொடுத்தனால ஹென்ரிக்கு வந்து அந்த கார் வேலைகள் வந்து துரிதமாக செயல்பட்டுச்சு, பாக்கெட்டில் நிறையா காசு சேர்ந்துச்சு. ஆனால் ஒரு நாள் என்று எல்லா வேலையும் நின்று போச்சான். அப்போ அவர் வந்து மற்ற எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்தந்த வேலையை செய்யும்படியாக என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு சொல்கிறார். ஆனால் ஒருத்தராலையும் எங்கே ஃபால்ட் இருக்குது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, அவங்களால அதை ரெக்டிஃபை பண்ணவே முடியல. அப்போ உடனே என்ன பண்ணார், அந்த ஜீனியஸை கூப்பிடுவோம், இவர் தான் நமக்கு செஞ்சு கொடுத்தாருன்னு இவரை கூப்பிட்டார். கூப்பிட்டோடனே இவர் வந்தார், வந்து மடமடன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் சரி பார்த்தார். 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எல்லாம் கடகடன் திருப்பியோன்னாச்சு, செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க் ஆரம்பித்தோடனே ஹென்ரிக்கு வந்து ஒரே சந்தோஷம், எல்லாம் திருப்பியும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார், நான் வேலை செஞ்சதுக்கு உரிய பில்லுன்னு சொல்லி பில்லை அட்டாச் பண்ணி நீங்கள் $10,000 பே பண்ணோம். அப்போ ஹென்ரி ஃபோர்ட் சொன்னாராம், இந்த வேலைக்கு போய் 10,000 கேட்குறியே, ஒரு 10 நிமிஷம் வேலை தான், மோட்டாரில் வந்து ஒரு ரிப்பேரை பண்ண, அது சரியாக ஓடுது, நீ எதுக்கு இவ்வளோ காசு நீ டிமாண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னாரா, மோட்டார் ரிப்பேர் பண்ண $10, ஆனால் மிச்சம் $9,900 வந்து எங்கே ரிப்பேர் பண்ணுமோ அங்கே ரிப்பேர் பண்ண பாருங்க அதுக்கான பில், ஒருத்தனுக்கும் தெரியல எங்கே ரிப்பேர் பண்ணுமோ, நான் பண்ணனால தானே ஓடுது, ஆனால் அது என் அறிவுக்குரிய பில்லுன்னு சொல்லி அந்த பில் கொடுத்தார். அப்போ அந்த முரட்டாட்டத்தை வந்து ஆவியானவர் நம்மளுக்கு சுட்டி காட்டுவார், அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிடணும்னா சீர் செய்து கொள்ளணும். இந்த நாளில் கத்த நமக்கு அந்த கிருபையை தருவாராக. இந்த ரெபெலிய ஸ்பிரிட் என்ன செய்யும்னா நிறைய பிசாசுனுடைய மற்ற ஆவியை என்ன பண்ணும், நமக்குள்ளே வர வைத்துரும். எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி வந்து கத்தோட வார்த்தை கேட்க விடாமல் காதுகளை அடைத்துரும், நம்ம மனக்கண்களை திறக்க விடாத மாதிரி கண்களை என்ன பண்ணும், அடைத்து போடும் என்று பார்க்குறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு இந்த ரெபெலிய ஸ்பிரிட் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதே போல் எங்கள் வீடுகளில் யாருக்குமே இருக்கக்கூடாது, அதாவது அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. முதலாவது ரிபெலிய ஸ்பிரிட்னா என்னென்ன குணாதிசயங்கள் வெளிப்படும் சொல்லும் போது, முதலாவது பார்த்தீங்கன்னா கசப்பு என்ன பண்ணும், வெளிப்படும். எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதோ ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும். அப்போ கசப்பான வேர் என்ன பண்ணக்கூடாது, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எழும்பக்கூடாது. ஒரு கசப்பான வேர் நமக்குள்ள வருமானா அது என்ன பண்ணோன்னா கலகத்தை உண்டு பண்ணும், ஆண்டுடைய கிருபையை அது என்ன பண்ணும், போக்கடிக்கும். இந்த நாளில் அந்த கசப்பான வேர் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, எழும்பக்கூடாது. ஏன்னா பிட்டர்னஸ்ல இருக்கிறவங்க எப்படி தங்களை எப்பொழுது காண்பிப்பாங்கன்னா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, உன்னுடைய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருந்தா நான் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க, உன்ன மாதிரி நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் தங்களுடைய குறைகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை பழி சொல்லுவாங்க. உங்களால் தான் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க. பிட்ட பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா பர்சனலாக ரெஸ்பான்சிபிலிட்டியவே தங்களுக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்களாம், எடுத்து கொள்ள மாட்டாங்க. மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, எப்பொழுது குறை சொல்லுகிறவர்களாகவே
இருப்பாங்க. ரெண்டாவது ரிபல் ஸ்பிரிட் எப்படிப்பட்டதுன்னா, நீதிமொழிகள் 12:15, மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனும் நாணம் உள்ளவன். அப்போ இந்த ஸ்டப்பர்னஸ்ன்னு சொல்லும் போது கடின இருதயம், அந்த கடின இருதயம் உள்ளவன் வழி எப்படி இருக்கும், தான் பார்வைக்கு செம்மையாக இருக்கும் என்று பார்க்குறோம். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா, என்ன நல்ல வார்த்தை சொல்லி பாருங்கள், அவன் காது கொடுத்தே கேட்க மாட்டான், அவன் வந்து எப்பொழுதுமே உண்மையாக சொல்லுகிற ஒரு காரியத்தை கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நீ சொல்வீங்க, நீ கொஞ்சம் மனம் மாறு, நீ இப்படி திருந்து, இந்தபடி நடக்காத, நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த ஸ்டப்பர்னஸ் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணவே விடாது. அவங்களுக்கு வந்து ஏதோ நம்மளை வந்து யாரோ தள்ளி விட்டுற மாதிரி இருக்குமா, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டப்பர்னஸில் அவங்க அப்படி இருப்பாங்க. ஏன்னா மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், மற்றவங்களாம் முட்டாளுங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க, அவங்க செய்கிறது தான் ரைட். நீதிமொழிகள் 21:1 வாசித்து பாருங்கள், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறேன், சகாயமின்றி சடிதில் நாசமாடுவான். அப்படி பிடரி என்ன பண்ணுவாங்க, கடினப்படுத்திக்குவாங்க. நீங்கள் அப்போஸ்ல 7 51வது வசனத்தில் பார்க்கும்போது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்போ எப்படி இருக்காங்க, கொஞ்சம் கூட இலகுன மனசாக இருக்குல்ல, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, பரிசுத்தாவியே என்ன பண்ணுறாங்களாம், எதிர்த்து நிற்கத்தக்கதாக இருக்காங்க என்று பார்க்குறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது, இந்த ரிபெலியஸ் ஸ்பிரிட் உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னா, அன்டீச்சபிள், அவங்களுக்கு கற்றே கொடுக்க முடியாது, இந்த சுபாவம் உள்ளவர்களாக இருக்காங்க. நீதிமொழிகள் 26:12 பார்க்குறோம், தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம். அப்போ ஒரு மூடனை பார்த்து கூட ஐயோ அது முட்டாளுன்னு நினச்சா கூட திடீர்னு அது முட்டாள் கொஞ்சம் தெளிஞ்சு என்ன பண்ணிடும், சரியா செஞ்சிடும். ஆனால் தான் பார்வையில் ஞானின்னு இருக்கான் பாருங்கள், அவனை கண்டாயானால் அவன் எப்படி இருப்பானா, தான் சொல்கிறது தான், யாருடைய பேச்சு என்ன பண்ண மாட்டேன், கேட்கவே மாட்டேன் என்று தான் சுயத்திலேயே அவன் வாழுகிறான் என்று நாம் பார்க்குறோம். அவன் எதுவுமே மற்றவர்கள்ட கேட்டு நடக்கவே மாட்டான். நான்காவதாய் பார்க்கும்போது, அன்டிசிப்ளின் லிவிங், ரிபலிய ஸ்பிரிட் உள்ளவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, ஒழுக்கம் இல்லாமல் தான் இஷ்டப்படி வாழுவான். நீங்கள் நீதிமொழிகள் 5:21-23 பார்க்கணும்னா, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்குது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான், அவன் புத்தி கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதினால் மயங்கி போவான். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காம நடக்கிற ஒரு பையனாக இருப்பான், ஒரு புருஷனாக இருப்பார், இல்லைன்னா ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், புத்தியை கேட்காம என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. அவங்க ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை எப்படின்னா, சில பேர் இம்மாரல் லைஃபு, குடி, இது ரெண்டும் இருக்கும். ரெண்டாவது கூட்டம் எப்படிப்பட்டதுன்னாக்கா, தாங்கள் கொடுக்கப்பட பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, விரயமாக்குவாங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது. கிருபையாக ஆண்டவர் வந்து உழைக்கிற பலனை அனுபவிக்கும்படி தான் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆனால் அந்த பணத்தை ஞானத்தோடு என்ன பண்ணும், செலவு பண்ணும், வருதா கடனை வாங்க, அதை வாங்க, இதை பண்ணு, ஓவர் பட்ஜெட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணி சுக வாழ்வை விரும்புவாங்க. அப்படிப்பட்ட காரியமும் எப்படி இருந்தானா, அன்டிசிப்ளின் லிவிங். சில பேர் ஓவராக சாப்பிடுவாங்க, கட்டுப்பாடு இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க, கிளட்டினி ஈட்டிங், அது வேறு. இப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, எங்கே நேரத்துக்கூட போனோமோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கூட போவே மாட்டாங்க, அதிகமான சோம்பலை காட்டுவாங்க, நல்லா வாக்கு பண்ணுவாங்க, ஒரு கணவனாக இப்படி நடக்கிறேன், ஒரு மனைவியாக உங்களுக்கு இப்படி நடக்கிறேன் அப்படின்லாம் நல்ல வாக்குகளை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அதன்படி செய்ய மாட்டாங்க. அதுதான் என்னதுன்னா, அன்டிசிப்ளின் லிவிங். ஆனால் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர். 1 Cor 14:33 வசனம் பாருங்கள், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார், பரிசுத்தவான்கள் சபை எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறார். அப்போ அவர் வந்து எப்படிப்பட்டார்னா, ஒரு ஆர்டர் படி செய்கிறார். 40வது வசனம் அதிலே போருங்க, 1 Cor 14:40, சகலம் நல்லொழுக்கமாயும் கிரமயமும் செய்யப்பட கடவுள். எப்படியா, நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். அவர் ஆண்டவர் ஒழுங்க விரும்புகிறார், அன்டிசிப்ளின் காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அதே போல 2 Thessalonians 3:16 பவுல் வந்து சில காரியங்களை வந்து சபையில் சொல்ல வேண்டிய
கடமையா தெஸ்லோனிக்க சபைக்கு அதை சொல்லி வெளுத்து வாங்குற ரெண்டு தெஸ்லோனிக்க 3:6-15 மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படி நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சில யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அளவில்காரராய் ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதே சூழ்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லியே வந்த வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவனை வெட்கப்படும்படி அவனுடனே களவா இருங்கள். இன்டிசிப்ளின் லைஃப்பை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு எச்சரிப்பு அங்கே என்ன பண்ணுறார், கொடுக்குறார். இந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, ஒழுங்கற்று தெரியாதீங்க. அப்போ ஒழுங்கற்று தெரியுங்கன்னா அது ஒரு முரட்டாட்ட சுபாவம். ஆண்டவர் அருவருக்கிற காரியம், ஏன்னா ஆண்டவர் வந்து தங்கள் சொந்த கையில வேலை செய்து என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கன்னு தான் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணாரு, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்தாலும் ஆண்டவர் சொல்றாருல, உழைப்பின் பலனை புசிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கிருபை தரேன்ற. அப்போ உழைப்புன்றதும் ஒன்று இருக்கு. அதே இல்லாமல் யானா உழைச்சிட்டு வந்தால் நான் சாப்பிட்டு இஷ்டத்துபடி திருவேன்னா அது புருஷனுக்கும் அழகில்லை, ஒரு மனைவிக்கும் அழகில்லை. சில மனைவி இருக்காங்க, அதாவது ஹோட்டலில் போய் இதை வாங்கிட்டு வாங்க நான் சமைக்க மாட்டேன், காலைல டீலேருந்து புருஷன் கீழே சோம்பல் கொடுத்து விடுறது, நீ போய் வாங்கிட்டு வா, வீட்டில் செய்யலைன்னா நீ சாப்பிடாதேன் இருக்கு. ஆனால் வீட்டில் செய்யவும் மாட்டாங்க, அவரே சமைக்கணும், அவரே வேலை பார்க்கணும், அவரே வேலைக்கு போகணும், திரும்பி வந்து அந்த அம்மா அப்படி பொம்மலை ஆட்டம் மாதிரி உட்காந்துருப்பாங்க. முரட்டாட்டம் குணமுள்ளவர், வேலை செய்ய மாட்டேன், என் சம்பாத்தியத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன், எந்த விதத்திலும் உனக்கு நன்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற சுபாவங்கள் இருக்கிறது. அப்போ ஒழுங்கற்று திரிகிற காரியங்களை அங்கே பவுல் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் அதை எதிர்த்து பேசுகிறார். ஏன்னா அவர் சொல்கிற, நான் உழைத்து என்ன பண்ணுறேன், காரியங்களை செய்கிறேன் என்று சொல்கிறார். 5 பார்க்கும்போது முரட்டாட்ட சுபாவம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. தங்க சித்தம் என்னதோ அதை நிறைவேற்றணும், ஆண்டவர் சித்தமெல்லாம் இல்லை. வீட்டில் நான் சொல்கிறது தான் சட்டம், நான் என்ன சொல்கிறேன்னா இதை பண்ணி செய்யுங்க. இந்த நாளில் வந்து ரிபல்ய ஸ்பிரிட்டுன்னு சொல்லும் போது அது என்னென்ன கசுப்புகளை சொல்லுகிறது, 2 வந்து கடின இருதயத்தை சொல்கிறது, 3 வந்து கற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது, ஒழுங்கற்று திரிகிற வாழ்க்கையாக இருக்கிறது, அடுத்தது வந்து வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்குது. இந்த முரட்டாட்ட சுபாவம் தங்களுக்கு மட்டும் கேடு இல்லை, அவங்களை சுற்றியில் இருக்கவங்களுக்கும் என்ன இருக்குது, இந்த கேடு உண்டாக்குறது. அப்போ தங்கள் சுற்றியில் இருக்கிறவங்க சந்தோஷமாக என்ன பண்ண முடியாது, அவங்களோட வாழ முடியாது. அப்போ கத்தர் இந்த சுபாவங்களை எடுத்து போட வேண்டும். நம்ம ஜெபத்துக்காக தான் நம்ம கூடி வரோம். அப்போ ஜெபிக்கும் பொழுது நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்னா, முரட்டு சுபாவங்களை கத்தர் எடுத்து போடும்படியாக ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுக்கணும். முதலாவது வேதத்திலேருந்து நம்ம வாசிப்போமானா, 1 Samuel 15:22-23 நம்ம சவுலை குறித்து வாசிக்கலாம். இந்த சவுல் என்றவன் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜா, அவர் தான் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா. ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளும் போது எப்படி அவனை தெரிந்து கொள்றான்னா, 1 Samuel 9:5-16 இருக்குது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, வீட்டில் கழுதை காணாமல் போயிடுச்சு, அந்த கழுதியை தேடி ஒரு வேலைக்காரனோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 2 சேர்ந்து தேடி 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 வராங்க. அப்போ அவனுக்குள்ளே என்ன சுபாவம்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, உத்தரவாதம் உள்ளவனாக இருந்தான்னு பார்க்கும். அது மாத்திரம் இல்லை, ஒரு அவனுக்குள்ள என்னன்னா பராமரிப்பு சுபாவம், கேரிங்காக இருந்தான். அவன் பொலைட்டாக இருந்தான். சில காரியம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம ஒரு நான்வெஜ் திருஷ்டிக்காரரை போய் பார்க்கலாம், அவன் வேலைக்கு சொல்லுவான், போய் பார்த்து அவரிடத்துல நம்ம கேட்டால் நம்ம கழுதை எங்கே இருக்குன்னு சொல்லுவார், நம்ம அதை போய் பார்க்கலான்னா, ஏய் அவருக்கு வெறும் கையாக போய் பார்க்க முடியுமா, எதா காணிக்க கொண்டு போகணும், இல்லை சும்மா போகலாமா அப்படின்னு. அப்போ ஒரு சேக்கல் இருக்குது, இதை கொடுத்து எப்படியாவது நம்ம போய் என்ன பண்ணலாம்,
கேட்டுட்டு வரலான்னு. அப்படிதான் அவன் என்ன பண்ணுறான், வரான். அப்போ அவனுக்குள்ள இருக்க சுபாவங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பராமரிக்கிறவனா, ரெஸ்பான்சிபிளா, ஒரு ரிலையபிள் பர்சனா, நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மனுஷனா காணப்பட்டதுனால அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் ராஜாவை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள பாருங்களேன், அவன் ராஜாவை ஆன பிறகு அவனுக்குள்ள இருக்கிற சுபாவம் என்னன்னா, அந்த 1 Samuel 15:22 பார்த்தீங்கன்னா, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்ப ஆண்டோட வார்த்தையை நீ என்ன பண்ண, புறக்கணித்த. அதனால் ஆண்டவர் உன்னை உன் ராஜாவா இல்லாதபடி உன்னை புறக்கணித்தார். அப்ப ஆண்டோட வார்த்தையை அவன் கேட்கல. அவன் வந்து பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், பலி செலுத்தணும்னு அதை நினைச்சான். அதான் ஆண்டவர் சொல்ற, ஆட்டுக்கடாவின் நினைத்தை பார்க்கல செவி கொடுத்தல் உத்தமம். எதுக்கு முக்கியம்னாக்க, ஆண்டோட வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும், அதன்படி நீ கீழ்ப்படினும், இதுதான் முக்கியம். இதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, பலிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. ஆனால் நீ எதை கொடுக்கணும், இரண்டாங்கம் பண்ணுதல் பில்லிசூன்ய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். முரட்டாட்டம் பண்ணுதல் எப்படிப்பட்டதாக இருக்கு, அவபக்திக்கு உரியதாக இருக்கு. அப்போ அவபக்தியை உண்டாக்குதுப்பா, இதை போய் நீ செய்கிறியே, ஐடாலட்ரிக்கு உரியதாக என்ன பண்ணுறாரு அங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனால் இந்த மனுஷன் அப்படி ஒரு லீடராக இருந்தால் கூட ஃபுல் நேஷன் அவன் கண்ட்ரோலில் இருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த அமலிக்கியர்களை போய் கொன்று போட்டிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, பாஷியலாக பண்ணுவான். கொஞ்சம் பேரை கொண்டுட்டு பெஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பான், எடுத்து வச்சு ஆண்டவருக்கே நான் பலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வைப்பான். ஏன்னா மனுஷர் வார்த்தையை கேட்டு அந்த அதிகாரத்தை நீங்க முழுமையா வாசித்து பாத்தீங்கன்னா, 1 Samuel 15:9 வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, பார்ஷியல் ஒபீடியன்ஸ், ஆண்டு சொல்ற எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுன்னு சொன்னா அவன் பாதி தான் என்ன பண்ணுறான், அதை கீழ்ப்படுகிறான். அது மாத்திரம் இல்லை, 12 பார்த்தீங்கன்னா, அவனுக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை என்ன பண்ணுறான், நாட்டி கொள்ளுகிறான் என்று பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 15 அவன் வந்து ஜனங்கள் மேலே பழி போட்டுட்டு என்ன பண்ணுறான், அந்த பலிகளையும் செலுத்துறதுக்கு முற்படுகிறான். அப்போ இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்த்து இவனை ராஜாவாக இல்லாதபடி என்ன பண்ணார், அவனை ராஜ்ய பாரத்தை விட்டு அவனை நீக்கினார் என்று நாம் பார்க்குறோம். தனக்குரிய ஹானரை தான் அவன் தேடினானவளே, காண்டவருக்குரிய ஹானர் என்ன பண்ணலாம கொடுக்கவில்லை. செல்ஃப் ப்ரைடு, செல்ஃப் ரைச்சியஸ், செல்ஃப் ஹானர், இதை தான் அவன் விரும்பினான். ஆனால் ஆண்டவருக்குரியது, ஆண்டவருக்கு கீழ்ப்படினுமோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினுமோ, எதையுமே அவன் தேடல. ஒரு சபைக்கு லீடராக இருக்கலாம், ஒரு ஃபெலோஷிப்புக்கு லீடராக இருக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் லீடராக இருக்கலாம், நீங்கள் என்ன லீடராக இருந்தால் கூட இல்லை, சவுளுடைய புத்தி நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, 23 வாசிங்க சிஸ்டர். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், அவபக்திக்கும் உரியதா இருக்குது, ஆராதனைக்கும் சரியா இருக்கு, விக்கிர ஆராதனைக்குரியதா இருக்கு. இந்த சுபாவம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, எந்த காரணத்துக்கூட நான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அஸ் அ லீடரா இருப்பார்களானா அந்த சுபாவங்கள் வரக்கூடாது. கத்தர் இந்த சுபாவங்கள்ல இருந்து கத்தர் நம்மளை விடுதலை ஆக்கணும். ஏன்னா இந்த முரட்டு சுபாவம் தனக்கு பேர் உண்டாக்கணும், தனக்கு கனம் வரணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணா, தொடர்ந்து செய்து கொண்டான். ஆனா ஆண்டவர் அவனை இந்த தேசத்துக்கு ராஜாவா கர்த்தர் நியமித்தார். ஆனா தொடர்ந்து அவன் வாழ்க்கையில கனவீனம் பண்ணி கொண்டே இருந்தான். நீங்க 15 முழுவதுமா வாசித்து பாருங்க, அவன் என்னென்ன செய்தான்றத ஒவ்வொரு வசனத்திலையும் அழகாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சாமியல் நான் வந்து பலி செலுத்த மாட்டேன்னு போனா அவரோட அங்கவஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தான், போயிடாதீங்க, மனுஷருக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிடாதீங்க, வெட்கப்படுத்திடாதீங்க, அந்த மனுஷர் கணத்தை தான் தேடினால வழியே தேவன் உன கனப்படுத்தணும்னு கூட அவன் என்ன பண்ணல, தேடலை. சுபாவம் எப்படிப்பட்டதாக மாறிச்சுன்னா, தனக்கு உள்ள ஒரு மேன்மையை தேடுகிறதா தான் இருந்துச்சு, கத்தர்க்குரிய கணத்தை கொடுக்கறதில்ல, கத்தோட வார்த்தை கேளாதவனாக இருந்தான் என்று பார்க்குறோம். ஏசாயா 1:19-20 பார்க்குறோம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ மனம் பொருந்தி என்ன பண்ணுமா, கத்தோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்போது ஆண்டவர் எப்படி பண்ணுவார், உங்களுக்கு தேசத்தின் நன்மையை என்ன பண்ணுவார், புசிக்க
கொடுப்பார். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாக பட்டயத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இறையாவீர்கள் கத்திரிவா இதை சொல்லிட்டுன்னு பார்க்கும். அப்போ இந்த நாளில் ஆண்டவருடைய நன்மையை நம்ம புசிக்கணுமா? ஆண்டோட வார்த்தைக்கு என்ன பண்ண? மனம் பொருந்தி செவி கொடுக்க வேணும். அதுக்கு எதிர்த்து நிற்கவோ போராட்டம் பண்ணிக்கொண்டோ நம்ம இருக்கக்கூடாது. கத்தோட வார்த்தை கீழ்படுகிறோம். நேஷனுக்கு அவனை தலைவராக வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவங்ககிட்ட தான் கேள்வியை கேட்பான், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கிறார். உத்தரவாதத்துக்கு உரியவனாக இருக்கிறான். கழுதை தேடும் போது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்தான். அவன் சிறிதில் உண்மையாக இருந்தான் தான் பெரிசில் ஆண்டவர் அதிபதியாக வைத்தார். அந்த அதிபதியாக வைத்த பிறகு அவன் முரட்டாட்டம் சுபாவனாக படிச்சு வெளியே வந்தது. இந்த நாளில் நம்மளுக்கு என்ன அதிகாரம் ஆண்டர் கொடுத்தாலும் அந்த அதிகாரத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, கத்தருக்குள்ளே நம்ம கீழ்ப்படினோம். அதை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். அந்த விக்கிர ஆராதனைக்குரிய அந்த அவபக்திக்குரிய காரியங்கள் நம்ம செய்யாதபடி, முரட்டாட்டம் உள்ளவர்களாக இல்லாதபடி கத்தர் நமக்கு கிருபையாக இறங்க வேண்டும். ரெண்டாவதாக பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாரு, புருஷர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்குறார், ஒரு கண்ட்ரோலை கொடுக்குறார். இங்கே நாபால் என்ற ஒரு புருஷனை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், சில உதவி செய்யும்படியாக வேண்டி கொண்டு தாவீது தன் ஆளை அனுப்புகிறான். எனக்கு ஒரு உதவி செய், நான் வந்து மதிலாக உனக்கு வந்து உன் ஆடு மாடுகளை என்ன பண்ண பாதுகாத்தேன், அதனால் நீ செலிப்ரேட் பண்ணும்போது உனக்கு நன்மையானதை தோன்றுகிறது எனக்கு என்ன பண்ண கொடு. ஏன்னா நாங்கள் எல்லோரும் பசியிலும் பட்டினியிலுமாக இருக்கிறோம். நீ நலமானதை எனக்கு என்ன பண்ண உதவி செய்யின்னு சொல்லி உதவிக்காக கேட்டு இந்த மனுஷன் இடத்துல அனுப்புகிறான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லும்போது, 1 Samuel 25:14-20, அப்பொழுது வேலைக்காரர் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது மனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார், அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள், நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை, நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தார்கள். அப்போ வருத்தப்படுத்தலையா, காணாமல் போல இரவும் பகலும் மதிலாக இருந்தால், இப்பொழுதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும், நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது, இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாக இருக்கிறார். அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், உன் புருஷன் எப்படிப்பட்டவனா, ஒரு பேலியாளின் மகன், ஒரு முரட்டாட்ட சுபாவன், சும்மா சீர்றான், ஒரு உதவி கேட்டு வரான், ஹெல்ப் கேட்குறான். அந்த மனுஷனை பார்த்து சீர்றான், அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாக இருக்கிறார். இதே ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் அபிகால் வந்து தாவீதுடையதுல சொல்கிறான், பேலியாளின் மகன் அவன் இஸ் அ ஃபூல் அப்படின்னே சொல்லி என்ன பண்ண, புருஷனை திட்டுறா. ஏன் திட்டுறா? அந்த மனுஷன் எப்படி இருக்கான், பொல்லாத குணம் உள்ளவனாக இருக்கான். உதவி கேட்டு வந்தவங்களை பார்த்து சீருகிறான். ஒருவரும் பேசக்கூடாதபடி பொல்லாத குணம் உள்ளவனாக இருக்கான். ஒரு கணவர் வந்து எப்படி ஒரு முரட்டு சுபாவம் உள்ளவராக இருப்பாரானா, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எல்லா மனைவியும் வந்து தான் வீட்டுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம், தன்னுடைய சொந்தத்துக்கு ஏதாவது நன்மை செய்யலாம். இதை வந்து பெண்களும் எடுத்துக்கோங்க, கணவர் தான் வீட்டுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னும்போது நம்ம சீருகளாக இருக்கிறோமா, யாரும் பேசக்கூடாதபடி பேலியாளின் மகளாக இருக்கிறோமா? இதே நம்ம ரெண்டு பக்கமும் எடுத்துக்கணும், ஆணுக்கும் எடுத்துக்கலாம், இதை பெண்ணுக்கும் எடுத்துக்கலாம். ஒரு தாவீது உதவி கேட்டு வந்தான். ஆனால் அந்த உதவி கேட்டு வந்தவங்கிட்ட எப்படி இருக்கான்? இப்போ என்ன கேடு வருதுன்னா, வீட்டுக்கு தான் கேடு வருது. நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாக ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு பொல்லாப்பு வருது, ஏன்னா நீ உதவி செய்யாமல் இருக்கிற. திராணி இருக்கும் போது செய்யத்தக்க உதவி என்ன பண்ணுமா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நீ கையை முடக்கிட்டு உட்காராத, நீ என்ன பண்ணு, உதவி செய். அப்போ ஒரு புருஷனாக நீ இருந்து முரட்டாட்டமாக இருக்காத, நீ உதவி செய். ஜெஸ்ஸியுடைய மகன் யார், சவுல் இடத்துல கோச்சிட்டு ஓடி போன வேலைக்காரன் யார், ராவிது யாருன்னு தெரியுது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சாலும் அவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டான். அவன் எப்படி வந்தான் தெரியுமா, 13 பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டால், தாவீது தன் பட்டயத்தை கட்டி கொண்டான், ஏறக்கூடிய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனாங்க, 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார். 400 பேர் கிளம்பிட்டாங்க சண்டைக்கு போகலாம், நீர் விடுகிற நாய் ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அங்கே ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தான். ஏன்னா
நாங்கள் இறங்கி உனக்கு உதவி செஞ்சால் எங்களுக்கு பதில் நன்மை செய்யாமல் எங்களுக்கு வந்து இப்படி வர பேச்சு வர சொல்லி அனுப்புகிறோம், உன் முரட்டாட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன்ட்டு கிளம்புறான் பட்டயத்தை எடுத்து. ஆனால் இந்த பொல்லாப்பு வருதுன்னு யார் விளங்கிட்டா? வேலைக்காரன் விளங்கி அந்த அம்மா கிட்ட சொன்ன. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? உடனே 200 அப்பங்கள், திராட்சை வத்தல், ரசம், 5 ஆடு சமைச்சு வச்சது எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த அம்மா ஓடுது. அந்த அம்மா கொண்டு போனது பெரிய விருந்து இல்லைங்க, 400 பேர் வரான். 200 அப்பம் எந்த மூளைக்கு? திராட்சை வத்தல்லாம் எந்த மூளைக்கு? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இந்த பொண்ணு வந்து ஞானமான பணம் உதவி செய்ய போன அவள் வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஏன்னா அவன் நன்மை செய்யணும்னு நினச்சா ஆண்டவர் அவள் நன்மைக்கு தக்கனான பிரதிபலனை ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த கணத்தை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்குறோம். நீதிமொழிகள் 9:9 வசனத்தின்படி, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். இந்த பொண்ணு பாருங்க, நீதிமானாக இருந்தா பொல்லாத குணம் இல்லை, அவள் நீதிமானாக இருந்தா அவள் உபதேசம் பண்ணப்பட்டால் அவள் அறிவில் விருத்தி அடைந்தாள். அழிவில் விருத்தி அடைஞ்சு உடனே என்ன பண்ணா? செயல்பட்டா. அந்த செயல்பட்டுக்கு பிரதிபலனும் ஆண்டவர் என்ன பண்ணார்? கொடுத்துட்டார். ஆனால் இந்த மனுஷன் அழிந்து போனது நமக்கு தெரியும். இந்த நாபால் எப்படி பண்ணான்? இறுதி கடினத்தில் அப்படியே ஹார்ட் அரெஸ்ட் ஆகி ஹி டைடுன்னு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு புருஷனானவன் கடினம் உள்ளவனாக இருக்கும்போது ஒரு மனைவி எப்படி குடும்பம் நடத்தணுன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த பெண் வந்து அவள் தாராள குணம் உள்ளவளாக இருந்தா, அவள் வந்து உபதேசத்தை கேட்டு அவள் என்ன பண்ணுறா, அறிவில் விருத்தி அடைகிறவளாக இருந்தா, உடனே என்ன பண்ணுறான்னா தான் புத்திமானாக நடந்து கொண்டா என்று நான் பார்க்குறோம். அவள் சமாதானத்தை பண்ணுகிறதுக்கு அவள் முயற்சி செய்தான். நிறைய குடும்பங்களை பாருங்கள், இதை போல் கணவர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யாத, ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்யாத, சம்பாத்தியத்துலேருந்து 1 பைசா நீ எடுக்கக்கூடாது, சொந்த பிள்ளைகளுக்கே கொடுக்க மாட்டாங்க, சொந்த மனைவிக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, எதையும் நீ பண்ணக்கூடாது, நான் சொல்கிறது தான் சட்டம்லாம் இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கணவர் மத்தியில் வாழ்கிற பெண்கள் அதிகம். எபேசியர் 5:21-22 வசனங்கள், பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனைவிகளை சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்துங்க. அப்போ இந்த எபேசியர் சபை பற்றி சொல்லும்போது சபைக்கு யார் தலைவராக இருக்கிறா? கிறிஸ்து தலைவராக. அப்போ ஒரு நன்மை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? மனைவியாக இருந்தாலும் சொல்லி, கணவனாக இருந்தாலும் சொல்லி, அவங்க என்ன பண்ணும்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினும். அப்போ உங்கள் புருஷ சத்தியத்தின்படி நன்மை செய்ய தடுப்பாரானா? நீதிமானாக இருக்கிற ஒரு மனைவி இந்த உபதேசத்தை கேட்டு அறிவில் விருத்தி அடைந்து என்ன பண்ணும்? செய்ய வேண்டிய நன்மையை செய்யணும். அப்போ செய்யாமல் போனால் அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, குற்றம் அடைய மாட்டாங்க. அந்த காரியத்தில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஏன்னா சில மேரேஜஸில் பார்த்திங்கன்னா உபத்திரப்படுத்துவாங்க, பெண்களை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, பல விதமான கொடுமைகளை படுத்துகிறது. அதாவது தன் சொந்த சரீரத்தை போல பாவித்து ஆண்டவர் நேசிக்க சொல்கிறார். ஒரு புருஷனாக ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, சபையாகிய மனவாட்டி மீட்கும்படியாக தன் ஜீவனையே கொடுத்து அந்த சபையை என்ன பண்ணார், கரை திரை பிள்ளை இல்லாமல் அவங்களை மீட்டு கொண்டார் என்று பார்க்குறோம். அப்படி தான் ஆண்டவர் இருக்கார். அப்போ இந்த திருமண காரியத்தில் கூட இந்த பெண் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வார்த்தை கீழ் பண்ண நன்மை செய்கிறவளாக இருந்தா, செய்ததுனால அவள் கணம் பெற்றாங்க. அவன் எப்படின்னா அந்த கடின இருதயத்தில் அவன் மாண்டு போனான்னு பார்க்குறோம். நான் அந்த கடின இறுதிய புருஷர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பு. இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த போல காதுகளை செவிட்டு விரியனை போல வைத்து கொண்டு கத்தோட வார்த்தைகளை கேளாதபடி காதுகளை அடைத்து கொள்ளுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை அனுப்பி ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா, நற்கிரியைகளுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களா, நன்மை செய்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து இந்த போல ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்ம கடமை. ஆண்டவர் வந்து சகோதரி கூட்டம் வைத்திருக்காருன்னா எதுக்கு வைத்திருக்கிறார்? இந்த முரட்டாட்ட சுபாவுள்ள கணவர்களுக்கத்தர் ரட்சிக்க வேண்டும். நன்மை செய்யத்தக்கதாக உன் திராணி இருந்தா செய்யத்தக்க நன்மையை செய், செய்யாமல் இராது. கத்தர் வந்து அதுக்கு வந்து நம்ம பதில் கொடுக்கணும். அதனால ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த குடும்பங்கள் எல்லாம் கத்தர் கிருபையா ரட்சித்து கொள்ளுங்க என்று சொல்லணும். மூன்றாவதாக ஒரு தகப்பன் மக பிள்ளைக்குரிய காரியம் பார்க்கலாம். சவுல் வந்து ஒரு தகப்பனாக தன் பையனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுற, 1 சாமுவேல் 20:30 வசனத்தில் பார்க்குறோம்.
அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகம் மாறுபாடும் உள்ளவரின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். இங்கே பார்க்குறோம், ஈசாயின் மகன் என்ன பண்ணக்கூடாது, பூமியில் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் செத்து போகணும். அவன் உயிரோடு இருந்தானா நீ என்ன பண்ண முடியாது, ராஜாவா மாற முடியாது. ஆனால் இந்த மனுஷன் எப்படி தம் மகனிடத்தில் அவன் பேசுகிறப்ப, சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி. அப்போ இங்கே ஒரு ரிபலிய ஸ்பிரிட் இருக்கு பாருங்க. அந்த ரிபலிய ஸ்பிரிட் எப்படின்னா, மகன் வந்து எந்த தவறும் செய்யலை. மகன் என்ன பண்ணான், ஒரு நல்ல ஒரு நண்பன்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான். தாவிது யாரு, கோலியாத்து கொன்ற ஒரு மனுஷன், யாரு, தி எனிமி ஆஃப் இஸ்ரேல், அவனை கொன்ற ஒரு மனுஷன். தாவிது வந்து நன்மை தான் யாருக்கு செய்தானா, சவுல் ராஜாக்கு நன்மை செய்தான். சவுல் தான் போய் ஜெயம் எடுத்துருக்கணும், ஆனால் சவுல் போகல. ஆனால் இவர் போய் ஜெயம் எடுத்து அந்த நாட்டுக்கே ஒரு நன்மையை செய்கிறான். இப்போ அவன் நன்மை செய்த மனுஷன் இடத்துல அவன் தன்னை பற்றி ஒன்று உயரமும் சொல்லிக்கிற, தன்னை தாழ்த்தின மனுஷன்தான். அவன் இடத்துல அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சிருக்கிறான்னு சொன்னால் இவனுக்கு என்ன பொறுக்கில், சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாக அவனை பார்த்து, இரண்டங்கமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறாயே. அப்போ ஒரு தகப்பனா பிள்ளையை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை என்ன பண்ணுறான், சொல்லுகிறான். ஏன் அவ்வளோ அம்மாவனை படுத்தான், ஒரு முரட்டு சுபாவம். அந்த முரட்டு சுபாவத்தை அவன் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு தகப்பன் பிள்ளையிடத்தில் தெரியப்படுத்துகிறத பார்க்குறோம். இந்த முரட்டு சுபாவம் வந்து பெண்களுக்குள்ளே இருக்கிறான். பிள்ளைகளை பார்த்து நம்ம கூட என்ன பண்ணலாம், முரட்டு சுபாவமாக கணாமனான் வார்த்தைகளை கொட்டுகிறது. நிறைய சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்திரம், ஒரு ஆங்கர் இஷ்யூஸில் வி டூ தட். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம இந்த முரட்டு சுபாவங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணோம், எடுத்து போடப்படணும். கத்தர் வந்து அதுக்கு கிருபையாக இறங்கணும். கொலோசியர் 3:21, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். அப்போ பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு என்ன பண்ணக்கூடாது, கோபம் மூட்டக்கூடாது. அப்போ இந்த சவுல் பையன் வந்து எந்த தப்புமே செய்யலைங்க. சவுளுடைய மகன் ஏதாவது ஜோனத்தன் தப்பு செஞ்சானா, அவன் தேசத்தையே காப்பாற்றி கொடுத்தான், அவன் நன்மை செஞ்சான், அவங்க ரெண்டு பேரும் சிநேகிதர்களாக இருந்தாங்க, அவ்வளோ ஒரு உயிருக்கு உயிராக நேசித்தான், தன்னுடைய எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தானான். எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லி தாவீதுக்கு அவன் கொடுத்துருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் வந்து அவனை அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் வந்து அவனை வந்து என்ன பண்ணுவார், உயர்த்துவார், அவன் நல்லவனாக இருக்கிறான், இந்த தேசத்தை காப்பாற்றினான், நன்மை செய்கிறான், இவ்வளோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற அந்த சுபாவம் யாருக்கு இல்லை, தகப்பனுக்கு. அந்த மகன் வந்து நீதியாக நடக்கிறான். ஏன் அப்பாவுக்கு முன்னாடி வந்து நீ பந்தியில் உட்காந்தினா எங்கள் அப்பா உன்னை கொன்று போடுவார். ஏன்னா ரெண்டு வாட்டி ஜாவ்லின் த்ரோ, எல்லா ஒரு ஒரு த்ரோவும் அவருக்கு மிஸ் ஆகி ஓடி போயிட்டார். கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை கொடுத்த உடனே அந்த பொண்ணை வச்சு கொலை பண்ணலான்னு பார்த்தான், இல்லை எதிரிகள் கொன்றுவாங்கன்னு பார்த்தான், எல்லாத்துலேயும் அவர் என்ன பண்ணார், தப்பிச்சார். தாவீது இப்படி பொல்லாத ஒரு தகப்பனை அந்த பிள்ளைய அப்படி திட்டுறதுக்கு என்ன இல்லை உரிமை இல்லை. அந்த முரட்டு சுபாவங்கள் இருக்குது. சில தகப்பனுக்கு வந்து தான் நீதியாக நடக்காமல் மற்றவங்களை நீதியாக நடத்துக்கிறதுக்கு எந்த காரியத்தையும் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, திட்டவே கூடாது. இந்த போல் திட்டுவார்கள்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், திடனற்று போகும். நீதிமொழிகள் 21:1 பார்க்குறோம், 2-3, மனுஷட வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கத்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கத்தருக்கு பிரியம். எது ஆண்டவருக்கு பிரியம், நீதி நியாயமாக நீ நடக்கிறியா, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நீதி நியாயமாக நடக்காமல் நீ வந்து உன் பார்வைக்கு எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு நீ செய்கிறதெல்லாம் நன்மை கிடையாது. அப்போ ஒரு தகப்பனுக்கு என்ன தெரியும், நீ சொல்கிறதெல்லாம் சரின்றது நீ எடுத்துக்கூடாது, எது கத்திற்கு பிரியமென்றதை நீ பார்த்து தான் சொல்லணும். 21:1, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். யார் நீதியாக தயவாய், அதாவது அன்பாக இருக்கிறாங்களோ அவனுக்கு என்ன இருக்குது, 3 blessing கொடுக்குற, ஜீவன், நீதி, மகிமை, அவன் கண்டடைவான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கணும், கர்த்தர் நமக்கு கிருபையாக அதை கொடுக்க வேண்டாம். அப்போ இதை போல் பெற்றோர்களுக்கு நம்ம ஜெபிக்கணும், கோபத்தில் கண்ணாமலான்னு பேசுகிறவர்கள், பிள்ளைகளை திடனற்று போக பண்ணுகிறவர்கள், கர்த்தர் அவர்களை சந்திக்கணும். அந்த முரட்டாட்ட சுபாவத்திலேருந்து ஆண்டவர் இந்த பெற்றோர்களை விடுதலையாக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, 2 குமாரர்கள் இருந்தாங்க ஒரு தகப்பனுக்கு. இளையவன் வந்து தகப்பனை நோக்கி, தகப்பனே
ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த 17 வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவன் கொடுக்கப்பட்ட ஆஸ்தி எடுத்துட்டு போய் என்ன பண்ணான், துன்மார்க்கமா செலவு பண்ணி செய்தான். இது ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு குணம். பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது, முரட்டாட்டம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. ஆஸ்தியை எனக்கு பாதி பங்கிட்டு கொடு சொல்லி என்ன பண்றாங்க, தகப்பனி தாயும் தொந்தரவு பண்ணி வாங்குறது அந்த ஒரு முரட்டாட்ட சுபம். அதை வாங்கின பிறகு தான் இஷ்டத்தின்படி துன்மார்க்க வழியில ஜீவனம் பண்ணி அதை என்ன பண்ணான், ஃபுல்லாவும் அழித்து போட்டான்னு பார்க்குறோம். அவனுக்கு கொஞ்சம் கூட நல்ல உத்தரவாதம் வாழ்க்கையில். அவனுக்கு வேண்டியதெல்லாம் என்னது, பிளஷர் சீக்கிங். என்னன்னா இன்பமாக இருக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ணோம், செய்து பார்க்கணும். எல்லா இன்பமானவைகளையும் செய்து பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். அந்த ஆஸ்தியை கொண்டு போய் மொத்தமாக என்ன பண்ணான், அழித்து தவிடு கூட கடிக்காம சுய புத்தியாக தான் யோசித்து செய்கிறதுக்கு ஒரு ஞானம் இல்லை. தவிடு தினமும் தான் உணர்வு அடைஞ்சிருக்கான். அப்போ உணர்வடைந்து தெளிந்த புத்தி வரும்போது தகப்பன் இடத்துல போய், வேலைக்காரன் கூட நல்லா இருக்கானே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஒரு வேலைக்கானா என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு போய் என்ன பண்ணலாம், பரத்துக்கும் மொக்கு விரமா பாவம் செய்தேன்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுறான், அந்த இடத்துக்கு போகிறான். அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. அன்பாக என்ன பண்ணுறாரு, அரவணைச்சுக்கிறார். அப்போ இந்த ஒரு முரட்டு சுபாவம் உள்ள பிள்ளைகளும் இருக்காங்க. தனக்கு இஷ்டப்படி வாழணும், தான் இஷ்டப்படி செய்யணும், தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். இப்படிப்பட்ட அந்த முரட்டு சுபாவம் உள்ளவர்களை கத்தர் சந்திக்கணும். அப்போ 16 வயசு வந்தாலும் மாரலாக தங்கள் லைஃப்பை காத்துக்கணும், கரப்ஷன் பண்ணிக்கூடாது. மாரலி தே ஹவ் டு செக்யூர் தேர் லைஃப். அவங்க பல விதத்தில் சோதனைகள் இருக்குது. மூத்த அண்ணன் சொல்கிறான், வேசிங்களை இடத்துல போய் செலவழித்து ஆஸ்திகளை வச்சு போட்டு வந்தான். இப்படிப்பட்டவனை உள்ளே சேர்த்துருக்கீங்களேன்னு சொல்கிறான். அப்பா ஹி ஃபிசிக்கலி வேஸ்டட் எவ்ரி திங். அப்போ அவன் லைஃப், அவன் ஆவி ஆத்மா எல்லாத்தையுமே என்ன பண்ணான், விற்று போட்டவன் மாதிரி எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி முரட்டாட்டம் ஒரு குணம் உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். ஆனால் இந்த போல இருக்கிற பிள்ளைகளை கத்தர் சந்திக்கணும். ரெண்டாவது ஒரு விதமான பிள்ளை, அதே மூத்த மகனை குறித்து பார்த்தீங்கன்னா, மூத்த பையனும் முரட்டாட்டம் உள்ளவன் தான். அவனை எப்படிப்பட்ட முரட்டாட்டோம்னா 26:32 பார்க்குறோம். ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகமனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொழுத்த கன்று அடிப்பித்தார் என்று. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழித்தான். அப்போ இந்த முரட்டாட்டம் பாருங்க எப்படிப்பட்ட சுபாவனா, கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லையா, தகப்பனோ வெளியே வந்து அவனை என்ன பண்ணானா, வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமா, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அப்போ இவனுடைய நிலைமைனானா எதுலேயுமே திருப்தி இல்லை, எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருங்க, இவனுக்கு ஒரு பங்கு கிடச்சிருச்சு, ஆனால் அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கலன்னு தான் என்ன பண்ணுறான், ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கான். அப்பா கூட தான் இருக்கான், திருப்தி இல்லாமல் இருக்கான். அந்த சந்தோஷத்தில் அவன் பங்கு எடுக்க முடியல, ஒரு வெல்கமிங் ஸ்பிரிட் அவனுக்குள்ளே இல்லை. அவனுக்கே இந்த நன்மையை தரீங்க அப்படின்னு ஒரு முரட்டாட்ட குணம் உள்ளவனாக அவன் காணப்படுகிறத பார்க்குறோம். வேசியில் உங்களுடைய ஆஸ்தி அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொளுத்த கன்று இவனுக்கு அடிப்பித்தீரே. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரன் இவனும் மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போல திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே, அந்த மகிழ்ச்சியும் இல்லை அவனுக்கு. அப்போ ஒரு ஷேரிங் ஸ்பிரிட்டும் இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை, எதுவுமே அவனுக்குள்ளே காணப்படும். ஒரு வெல்கமிங் ஸ்பிரிட்டும் இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே பிள்ளைங்கள் இருக்குமானா, ஒத்தரை ஒத்தரை நேசிக்கணும். ஒரு சகோதரி கஷ்டமா, யோ நான் கொடுத்து உதவுறேன், கண் கண்ட சகோதரனை நேசி அவனை காணாத தேவனை எப்படி நேசிப்பார். அப்பாவோட ஒரு குணாதிசயம் ஏதோ ஒரு ரெண்டு பிள்ளைக்கு வந்துச்சா, முரட்டு சுபாவங்கள் தான் வந்திருக்கு. இந்த சுபாவங்கள் வந்து குடும்பங்களில் இருக்குமானா, அந்த குடும்பங்களை கத்தை தான் பாதுகாக்கணும். நீதிமொழி 18:1-2 வசனங்களை பார்க்கணும். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். மூடன் தன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்தி பிரியப்படுகிறான். அப்போ பிரிந்து போக தன் இச்சையின்படி என்ன பண்ணுறானா, செய்கிறான். நீதிமொழிகள் 21:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும்
தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதேல் நாசம் அடைவான். யாக்கோபில் ஒரு ஞானத்தை குறித்து அங்கே பார்க்குறோம். யாக்கோப் 3:16-17 வாசிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. அப்ப வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே சகல கலகமும் துர்க்கிரியைகளும் துர்ச்செய்களும் உண்டுன்னு பார்க்குறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாக இருக்குது. அப்போ சமாதானம் இருக்குது, சாந்தம் இருக்குது, இணக்கம்னா ஓப்பன் டு ரீசனா, ஒரு நியாயத்துக்காக ஒரு திறந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்ளுறது. அப்போ இந்த மூத்த மகன் நியாயமாக இருந்து சரி தப்பு பண்ணிட்டான் மன்னிச்சு மறந்துடுறேன் அவனை ஏற்றுக்கொள்ள அந்த அன்பு இல்லாமல் இல்லை, இணக்கம் உள்ளதாக இல்லை. நம்ம சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அந்த விருப்பம் இல்லாமல் இருக்கிற அந்த புரட்டு சுபாவங்கள் இந்த நாளில் கத்தர்த்தாமே எப்படிப்பட்டவர்களை கத்த சந்திக்கணும். பிள்ளைகள் மத்தியிலையும் முரட்டு சுபாவங்கள் இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், அன்பு இருக்கணும், எரிச்சலில் இருக்கக்கூடாது. ஏசா பார்த்தீங்கன்னா மறந்தான் பாருங்கள், அவனுக்கு துரோகம் செஞ்சு தான் ஓடி போனான் யாக்கோபு, ஆனால் மறந்து தம்பின்னு போய் கட்டி அணைச்சான். அவனுக்கு ஆண்டவர் சேர்மலை வைத்திருந்தார், அவனை ஆசீர்வச்சு வச்சுருந்தார். அப்படிப்பட்ட ஒரு குணம் என்ன இருக்கணும், சகோதரர்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ ஆண்டவரே இந்த முரட்டு சுபாவங்களெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்ம இந்த நாளில் கத்திரிட சமூகத்தில் ஆண்டவரே இந்த முரட்டாட்ட சுபாவங்களை எங்களுக்கு விட்டு நீங்கள் அகற்றுங்க, எங்கள் குடும்பங்களை கத்திர ரட்சிங்கப்பா, எங்கள் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இருக்க இந்த முரட்டாட்ட சுபாவங்கள் வெளியே போன சுவாமி, கணவர்களெல்லாம் ரட்சிங்கப்பா. அந்த தலைவர் சரியாக இருந்தால் தான் குடும்பம் சரியாக இருக்கும், ஒரு கணவர் நீதியாக நடந்தால் தான் அந்த குடும்பம் நீதியாக நடக்க முடியும், ஒரு தகப்பன் வந்து நீதியாக நடந்தால் தான் அந்த பிள்ளைகள் நீதியாக நடக்க முடியும். அவர்களே நடக்காத பொழுது பிள்ளைகள் இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ தலைமைத்துவம் சரியாக இருக்கணும், ஏன்னா தேவனுக்கு பயந்த அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், அவரோட வழியில் நடக்கணும். அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குமானா இந்த முரட்டாட்டு சுபாவங்கள்லேருந்து விடுதலை பெற்று கத்தர் கிருபையாக அந்த குடும்பங்களை ரட்சிக்கும்படியாக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டவர்கள் ஆண்டு சமையல் கேட்போம். ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, பரிசுத்தரே இறங்குங்க சுவாமி, தயவு கூறுங்கப்பா. குடும்பங்களில் கத்தாவே நீர் இறங்கி கிரியை செய்யும்ன பலத்த கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு செவி கொடுக்காதபடி இருக்கிற ஆண்டவரே எல்லா சுபாவங்களை கத்தர் எடுத்து போடுவீரால், இந்த முரட்டு ஆட்ட சுபாவங்கள் விக்கிர ஆராதனைக்குரிய இந்த சுபாவங்களை கத்தர் வெளியெடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம். அவபக்தியான சுபாவங்களை கத்தர் வெளியெடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிருபையாய் ரட்சிங்கப்பா, கிருபையாய் ரட்சிங்கப்பா, கிருபையாய் ரட்சிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே அவங்க போகிற பாதைகளை கத்தர் அறிவீர் ஆண்டவரே. இந்த முரட்டாட்ட சுபாவங்கள் இருக்குமானால் கத்தாவே நீர் விளக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அந்த கசப்புகளை விளக்குங்க ஆண்டவரே, தப்புனே சப்பா வாக்குவாதங்களை நீ விளக்குங்க அப்பா, ஒழுங்கற்று திரிகிற வாழ்க்கையை விளக்குங்க ஆண்டவரே, தப்புனே அப்பா எல்லா கடின இருதயங்களை விளக்குங்க ஆண்டவரே, தயவா இறங்குங்க சுவாமி. ஆண்டவரே சப்பா கற்றுக்கொள்ளாத ஒரு இருதயத்தை கத்தாவே விளக்குங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே டீச்சபிள் ஸ்பிரிட் இருக்கணும் அப்பா. ஆண்டவரே தய கூறுங்க ஆண்டவரே, ஹிசப்பா ஆண்டவரே மனதிறங்குங்க சுவாமி, சுபாவங்களை கத்தர் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த முரட்டாட்ட குணத்தை கத்தர் எடுத்து போடும்படியா செபிக்கிறோம். ஒரு லீடரா இருக்கிறவர் அப்பா முரட்டாட்ட துள்ளல் ஆவி இருக்க கூடாது தாப்பனே. ஆண்டவரே தாப்பனே கிருபையா இறங்கும் ஈராக ஆண்டவரே, தன் சுய ஆண்டவரே பெருமையும் தன்னுடைய சுய லாபத்தையும் கணத்தையும் தேடுகிறவனா இருக்க கூடாது. கத்தருடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும்ப்பா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கணும் ஆண்டவரே. லீடரா இருக்கிறவர்கள் அப்படி இருக்க கத்தாவே, கிருபை உள்ளவரா இருங்கப்பா, ஒவ்வொரு மேல இரக்கம் உள்ளவரா இருங்கப்பா, அவங்களை மீட்டு கொள்ளுங்க ராஜா, தயவு கூறுங்க ஆண்டவரே, இரக்கம் காட்டுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, அம்மை துதிக்கிறோம் ஐயா.
ஐயா. ஆண்டவரே, ஒரு கணவனா இருக்கிறவர் அப்பா ஆண்டவரே, மற்றும் உதவி கேட்டு வரும் அந்த உதவி கொடுக்காத சீர்கிறவர்களா இல்ல பேழையாளின் மக்களா இருக்கக்கூடாதப்பா. நற்குண உள்ளவர்களாய், நற்கிரியை செய்கிறவர்களா, நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் அப்பா. நீதியாய் நடக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே அப்பா. அந்த தயவை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மனைவியானவளும் அப்பா தன் குடும்பத்துக்கு இரண்டு பக்கமும் உதவி செய்கிறவர்களா இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, தன் குடும்பம் தன் இஷ்டப்படி இருக்குல்லப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தங்களுடையதை கத்த நன்மை செய்கிறவர்களா இருக்கிறவர்களா, குடும்ப தலைவர்கள் அப்படி இருக்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நற்குணசாலிகளா இருக்க உதவி செய்யுங்க ராஜா. கத்தாவே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த தயவுகளை காட்டில் எடுங்க. நீங்க எப்படி சபைக்காக உங்களுடைய ஜீவனையே நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, மீட்டு கொண்டீரே அப்பா. அதே போல் ஒரு கணவன் தன் மனைவி காரியங்களை செய்யத்தக்கதாக பொல்லாப்பு வீடுகளுக்கு வராதபடி நன்மை செய்கிறவளா இருக்க உதவி செய்யுங்க. அதே போல ஒரு மனைவியானவளப்பா நன்மை செய்கிறவளா வீடுகளுக்கு இருக்க கிருபை தருவீராக. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அந்த தயவுகளை கட்டளையிடுங்க ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஆண்டவரே கோபத்துல சொல்லாதபடி கத்தாவே அப்பா, பிள்ளைகளை திணநற்று போக பண்ணாதபடி கத்தாவே, அவள் வாயின் வார்த்தைகளப்பா நீதியா நியாய இருக்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல ஒரு தாயானவளும் தன் பிள்ளைகளப்பா அதிகமாய் கடிந்து கொள்ளாதபடி கத்தாவே, பிள்ளைகளை திடநற்று போகாதபடி செய்யாதபடி கத்தர் கிருபை அவர்களுக்கு இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுமையாய் டீல் பண்ண ஒரு பெர்சிவியரன்ஸ் தாங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, காரியங்களப்பா ஆண்டவரே பொறுமையோடு சகித்து கொள்ள கத கிருபைகளை தருவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, மனதிறங்கும் வீராக, மனதிறங்கும் வீராக, மனதிறங்கும் வீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல பிள்ளைகள் முரட்டாட்டம் சுபாவம் உள்ள பிள்ளைகளை கத்தா சந்திங்க ராஜா. அப்பா, தன் சுய இஷ்டத்திற்படி நடக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களை சந்தியும் ஆண்டவரே. அந்த முரட்டு சுபாவங்களை இந்த கத்தர் விடுதலை தருவீராக. ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றும்படியே நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்பில்லாத சுபாவமாக இருக்கிற பிள்ளைகளை கத்தாவே, தன் சொந்த சகோதரன் நேசியாமல் காணாத தேவனை எப்படி நேசிப்பார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர் நேசிக்கிற ஒரு அன்பை ஆண்டவரே அவர்கள் வெளிப்படுத்துகிறார் பிள்ளைகள் ஆண்டவரே. அன்புள்ளவர் இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. செல்ஃபிஷா இருக்க கூடாது ஆண்டவரே அப்பா. கிருபையாய் ரட்சிப்பீராக அப்பா. அந்த சந்ததிகளை கத்தர் ரட்சியும் ஐயா ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரே ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு கிருபையை தாங்க, ஒரு தயவை கட்டளையிடுங்க. அன்புள்ளவர்களாய் வளர உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் கடைசி காலத்தில் பார்க்கிறோம் அன்பில்லாதவர்களா இருப்பார்கள் என்று பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட காரியங்கள் அப்பா எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில வராதபடி கத்தாவே பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஐயா. நீர் அன்னாள் வரைக்கும் காக்க வல்லவரா இருக்கிறீர் ஆச்சா. பரிசுத்த தேவனே, நீர் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்கள் சுபாவங்கள் மாறட்டும். பரிசுத்தாவியானவர்கள் சகல சத்தியத்துக்குள் எங்களை போதித்து நடத்துவீராக, எங்களை நினைவு கூற செய்வீராக ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் அப்பா நீர் காவல் வைக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தயவாய் இறங்கும் ஐயா, தயவாய் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள நடப்பிக்க வேண்டிய சுபாவ மாற்றங்களை உண்டாக்குவீராக ராஜா. பரிசுத்தரே, இறங்கும் 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 ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை புடமிடும் ஆண்டவரே, எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பா சந்தள வர பல ரக்கதுரபா உர பலர சந்துர வரக்கதுர பல பரபா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நீர் நடத்தும், எங்களை புடமிடும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணைந்தருளும் சுவாமி ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆளுக செய்யட்டும் தாப்பனே. கத்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. கிருபையின் தேவன் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தாப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஏசப்பா உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமே ராஜா. அப்பா, ஜீவனும் வல்லமையும் அதிகாரமுள்ள உண்மையாய் கிரியை செய்யக்கூடிய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலே எங்கள் சுபாவங்கள் மாறும்படியாக நீர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தாவே, எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் வெறுமையாக்கி வரைகிறோம் ஆண்டவரே. உன் பலிபிடத்தில் எங்களை நாங்கள் ஆண்டவரே படைத்து விடுகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் இரத்த சுபாவத்திலோ, எங்கள் ஜென்ம சுபாவத்திலோ, எங்கள் சுய சுபாவங்களிலே காணப்படக்கூடிய எல்லா அந்த முரட்டாட்டங்களை குறித்து கர்த்தாவே, அதன் கிரியைகளை குறித்து எங்களுக்கு வெளிக்காட்டினீரே ராஜா. ஆமே சுவாமி, எத்தனையோ வேலைகளில ராஜா, அப்பா அது எங்கள் செயல்களில், எங்கள் குடும்பங்களில ராஜா, அப்பா எங்கள் வாழ்க்கையில வந்து விடுகிறது கர்த்தாவே. ஒரு விசையாக ராஜா எங்களை கழுவும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உன் வசனத்தினால் அதை புடமிட்டு கர்த்தாவே, அப்பா நாங்கள் சுபாவங்களில கர்த்தாவே சுத்த பொன்னாய் விளங்கத்தக்கதாக ராஜா, நற்குணசாலிகளாய் நாங்கள் விலகத்தக்கதாக சுவாமி. அப்பா, திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக எங்களை சீர்படுத்துங்க ராஜா. ஆமென் சப்பா. சவுலுக்குள் இருந்த எந்த சுபாவங்களும் எங்களிலே வெளிப்படாதபடி ராஜா எங்களை கழுவி சுத்திகரிப்பீராகப்பா. நாபாலை போல கத்தா வீட்டு தலைவர்களோ நாங்களோ அப்படி இராதபடி எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக கத்தாவே. அப்பா ஆண்டவரே, ஒரு தகப்பனும் மகனும் ஆண்டவரே நீர் சவுளையும் யோனத்தானை குறித்து காண்பித்தீரே ராஜா. ஆமென் எசப்பா. எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அந்த இரண்டு பிள்ளைகளுக்குள்ளுமே முரட்டாட்டம் இருந்தது எசப்பா ஆண்டவரே. அந்த பெரிய மகனுக்குள்ள கூட இருந்தது, அது ஒரு முரட்டாட்டம் பிடிவதன் தானே ஆண்டவரே எசப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களிலே காணப்படாதபடி ராஜா எங்களை ஒரு விசையாக கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா, உன் வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ராஜா, அதில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு விருத்த சேதம் எங்கள் இருதயத்தில் உண்டாகட்டும் ஐயா. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லியிருக்கிறதல்லவா, எங்கள் இருதயங்களை கிழித்தது சுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உன் வருகையின் பொழுது ராஜா அந்த வசனங்கள் எங்களை நியாயம் தீர்க்குமே ஆண்டவரே, அது சாட்சி கொடுக்குமே ராஜா. அப்பா, அந்த வசனங்கள் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு தலை நிற்காதாவா ரீக்கானாதார் அல்லவா. அப்பா, தலை குனிந்து உமக்கு முன்பாய் நாங்கள் நிற்காதபடி ராஜா எங்களை ஒரு விசையாக ஆண்டவரே கழுவி சுத்திகரிப்பீராக ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ராஜா, நாங்கள் விட வேண்டிய பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்ப அப்பா, எங்கள் பிடிவாதங்களை நாங்கள் விட்டு திரும்ப ராஜா. அப்பா, எங்களுக்கு கிருப தாங்கன்னு சொல்லி வேறனா ஏவப்பட்டவங்க வந்து ஒருத்தவங்க ஜெபிங்கம்மா. அப்பாண்ட கிருவைக்காக நன்றி 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 நன்றி. அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிற அந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் சவுலா கூடிய நோக்கி பார்க்கும்படியான ஒரு கிருபையும் சாக்கியத்தையும் அப்பா நீ ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருவைக்காக கொடான கோடி 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 நன்றி 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 நன்றி. இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொருவரும் நிரப்பி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி. ஒரு மனதோடுமே நோக்கி பார்க்கும்படியாக ஒரு மனதின் ஆவியை இந்த வேளையில் நீர் கட்டட வேண்டுமா அம்மை ஸ்தோத்திரிக்கிற அப்பா அருமையான கர்த்தாவே. அப்பா, நமக்கு நன்றி நன்றி. மகள் மூலமாக எங்களுக்கு நல்ல செய்தியை கர்த்தர் நீர் கொடுத்தீர், நல்ல ஆலோசனையை கொடுத்தீர், எமக்கு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்கணும் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவரே நீதி நியாயங்களை குறித்து எங்களை எடு ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ளவில்லை அப்பா. அவங்களுக்கு ஆபிரகாம் கொடுத்த உடன்படிக்கை வார்த்தையின் பிரகாரமாக வாக்குத்தத்தின் பிரகாரமாக எங்களை நீர் தெரிந்து கொண்டீர், அழைத்தீர், வேறுபிரித்தீர் ஆண்டவரே. எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி நன்றி. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் சுதந்திரிக்க போகிற ஆண்டவர் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிகளாக காணப்படும்படியாக எங்களுக்கு இந்த நாட்களில் கிருப தருவீராக, கிருப பாராட்டுவீராக. வணங்கா கழுத்துள்ளா நாங்கள் காணப்படக்கூடாது அப்பா. முரட்டாட்டு உள்ளவர்களா நாங்கள் காணப்படக்கூடாது ஆண்டவர். வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா நாங்கள் காணப்படக்கூடாது ராஜா. அப்பா, அவருடைய வார்த்தையை கேட்டு உமோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட நாங்கள் ஆண்டவர் சுவாப எங்களிடத்துல காணப்படும்படியாக கர்த்ததாம் எங்களுக்கு கிருப பாராட்டுவீராக. அதிக அதிகமாக பாதத்தில் நாங்கள் காத்திருந்த ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு ராஜா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நல்ல புத்தி உள்ள ஸ்திரீகளாக ஆண்டவரே, கொடுக்கிற ஸ்திரீகளாக ஆண்டவரே, ஞானமுள்ள ஸ்திரீகளாக ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஸ்திரீகளாக ஆண்டவரே, குடும்பத்தில் முரட்டாட்டம் உள்ளவர்களாக காணப்பட்டாலும் நாங்கள் தேவ ஆண்டவரே அபிகாயில போல ஞானமுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட்டு ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள என்ன வழி இருக்கிறது என்று வேதத்தை நாங்கள் வாசித்து பாதத்தில் காத்திருந்த அநேக கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, கிருபை மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள, தேவ அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே. இந்த நாட்களில் எங்களுக்கு கிருப தரும்படியாக அப்பா எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி நன்றி நன்றி. என்னோட குடும்பங்களை கட்டும்படியாக, என்னோட பிள்ளைகளை காக்கும்படியாக, பிள்ளைகளுக்குள்ளாக இப்படிப்பட்டதான இச்சைக்குரிய காரியங்கள், முரட்டாட்டமான குணங்கள் ஆண்டவரே பல
இல்லாத சிந்தனைகள் அவனுக்கு என்ன இவனுக்கு என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஆண்டவர் அந்த குணங்கள் இராதபடிக்கு ஆண்டவர் அவர்களை நாங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாத பாதத்தில் நாங்கள் காத்திருக்க முடியாத கிருபை தருவீராக ராஜா. குடும்ப ஸ்திரீகளாக சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவர் கேட்ட சத்திய பிரகாரமாக சத்தியத்தின் பிரகாரமாக குடும்பத்தை நடத்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய கிருபை தாங்க. எங்களிடத்திலிருந்து அப்படிப்பட்டதான சுபாவங்கள் இராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாமை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்டதான நல்ல ஆண்டவரே ஒழுக்கங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்தும்படியாக மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் அடையும்படியாக கிருபை தருவீராக. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்கிற தொடர்ந்து மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க கத்ததாம கிருபையும் தயவும் பாராட்ட வேண்டுமாமை ஸ்தோத்திரிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கத்த ஜெப தேவன் அப்படியே செய்கிற கிருபைக்காக கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் தாமே எல்லாம் சஞ்சலத்தையும் நீக்கி நம்மை ஆசிர்வதிக்கிறபடியினால கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரண்டாவதாக நம்ம கேட்குற ஒவ்வொரு வசனங்களும் நம்ம இங்கேயே விட்டு விடாதபடி அதை நம்ம வீடுகளில் சென்று நம்ம ஆராய்ந்து பார்த்து அதிலுள்ள வார்த்தைகளை நம்மளுக்கு என்ன தெரியுதோ ஆண்டவர் என்ன போதிக்கிறாரோ அதை வச்சு நம்ம சுத்திகரிக்கும் பொழுது அந்த உபதேச நியாயத்தீர்ப்பின் நாளில் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்காதபடி ஆண்டவரே எங்களை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி யாருன்னா அதற்காக ஏவப்பட்டவங்க வந்து ஒருத்தவங்க ஜெபிங்கம்மா. ஸ்தோத்தரிக்கிறாங்க தாவே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா. அப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரால் நாங்கள் போதிக்கப்பட்டு கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறபடினால ராஜா எங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய வேத வசனத்தை ராஜா கர்த்தாவே எங்களுக்கு வெளிச்சமாக நீங்கள் உண்டு பண்ணி தந்தபடினால ராஜா நாங்கள் கர்த்தாவே வேதத்தை அப்பா வாசித்து கர்த்தாவே மகிழ்ந்திருக்க தேவநீர் கிருபை தரப்போற தெய்வக்காக்கூட மக்கள் நன்றி அப்பா. வேதத்தின்படி வாழற உத்தம மார்க்கத்தாரே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் சொன்ன வார்த்தின்படி எங்களுக்குள் ராஜா எந்த விதமான அப்பா உமக்கு பிடிக்காத காரியங்கள் ராஜா எங்களை விலக்கி போடுங்க அப்பா. போறாமை குணங்கள் இருக்கக்கூடாது அப்பா. அப்பா வேண்டாத சிந்தனைகளை நாங்கள் வீணர ஆகாதபடிக்கு எங்களுடைய சிந்தை உமோடு இணைக்கப்படும் போது தேவனுடைய இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தின் வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு ராஜா அதுபடி நாங்கள் பின்பற்றி வாழ தேவன் கிருபை தரப்போற தயவுக்காக கூட உமக்கு நன்றி ராஜா. அப்பா உங்கள் வசனம் எங்களுக்கு வழிகாட்டி உங்கள் வசனம் எங்களை வாழ வைத்தது உங்கள் வசனம் எங்களை உயிர்ப்பைத்தது அப்பா. நாங்கள் வேதத்தை தியானிக்கும் போது இரவும் பகலும் அப்பா நாங்கள் அப்பா அந்த வேதத்தின்படி அப்பா இருக்கும்போது ராஜா எங்கள் குண அதிசயங்கள் மாறும் அப்பா. சத்தியத்தை மேய்ஞ்சு கொள்ளுங்கள் அது உங்களை விடுதல் ஆக்கும் சொன்ன வார்த்தின்படி அப்பா சோத்திர ராஜா எங்களுக்குள் இருக்கிற குண அதிசயங்களை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா நாங்கள் எந்த குணங்களும் முரட்டாட்டம் இல்லாதபடி அப்பா எங்களை முதலாக என்னை நீங்க மாற்ற முடியா ஜெபிக்கிறையா அப்பா. முரட்டாட்ட குணங்கள் என் பிள்ளைகளுக்குள் வராதபடிக்கு ஆண்டவரே என் குடும்பத்தை மாற்றுவீராக. ஆண்டவரே நீங்கள் எப்படி வாழ்ந்து மாதிரி வைத்து போயிருக்கிறீங்க அப்பா. தேவ அன்புல நிலைத்திருந்து தாவே அப்பா ஒவ்வொரு அன்பு நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே சகோதரனை கண்டு இருக்கிற விசுவாச ஜனங்க கிட்ட நீ அன்பு பாராட்டாமல் உதவி செய்யாமல் காணாதிருக்கிற தேவனிடத்தில் எப்படி போக முடியும் சொன்ன வார்த்தை அப்பா. ஒருவர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துல நாங்கள் பங்காளிகளாக இருக்க ஒருத்தர் நெருக்கப்படும் போது அந்த நெருக்கத்திலிருந்து அவர்களை விசாரத்தில் கொண்டு வர முடிய வேத வசனத்தை அவர்களுக்கு ஊற்றி வளர்க்க தேவன் கிருபை தர முடியா ஜெபிக்கிறையா. வேத வசனம் அப்பா அப்பா வியாதிப்பட்டிருக்கும் போது வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறீங்க இசப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா எங்களுக்குள் பெருமையும் மேட்டுமையும் அகந்தையும் ஒன்று இல்லாதபடி நியாயமாகவும் நீதியாகவும் உண்மையாகவும் கிறிஸ்துவ அன்பு உடையவர்களாக நாங்கள் இருக்க அப்பா உம்முடைய வசனத்தின்படி நீங்க போதித்து வழிநடத்தின அந்த வார்த்தைகள் நாங்கள் நடக்கையிலும் பேச்சிலும் இருக்கிற இடங்களிலும் செல்லும் இடங்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாவற்றிலும் தேவ அன்பு எங்களிலே வெளிப்படணும் ஐயா. தேவன் செய்த ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் எப்படி பொறுமையா இருந்து கார்
காரியங்களை சாதித்து வழி நடத்தினது போல அப்பா நாங்களும் உம்மை பின்பற்றி கொடுத்த இந்த நாள் வசனங்களே ராஜா, அது எவ்வளவு புரோஜனமா இருந்தது அப்பா. எங்கள் இருதயத்துக்கள் ஒரு ஆறுதலா இருந்தது அப்பா. அப்பா கர்த்தாவை இந்த காரியத்திலிருந்து எங்களை நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு அப்பா நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை மாத்திரம் நாங்கள் உள் வாங்கி அந்த வசனத்தின்படி வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் கிருபை தர போற தெய்வக்க கடவுளுக்கு நன்றி அப்பா. அப்பா உங்களுடைய வசனம் எங்களை போதகத்தை கர்த்தாவே நீங்க தந்து உம்முடைய வழிகளில நடத்தும் போது ராஜா தேவ நாம மகிமைப்படும் போது நாங்கள் கிருபை தருவீராக அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை துதியோடு சோத்திரத்தோடு உமக்கு தெரியப்படுத்திருக்கிறோம். புத்தி கேட்டாத தேவ சமாதானம் கிறிஸ்துவில் குறைவுகளை நிர்வாக்க போற தெய்வக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன் மயமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்புரட்சிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஜீவனுள்ள தேவாதி தேவனே, தயவா இறங்குவீராக, தயவா இறங்குவீராக அப்பா. ஆண்டவரே நீர் இறக்கம் உள்ளவர் அப்பா. தகப்பனே மனதுருக்கம் உள்ளவர் அப்பா. ஆண்டவரே தயவா இறங்கி குணப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நம்முடைய தழும்பலால் குணமாகும் வார்த்தையின்படி குணமாக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இறக்கம் உள்ளவரே, ஓஹோ ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே காட்ஸ் அண்ட் காய் ஜெபிக்கிறோம். பைக் ஆக்சிடென்ட்ல மகனை கத்தர் குணப்படுத்துவீராக. ஆண்டவரை சுகப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் சஜித்துடைய. ஆண்டவரை கண் ஸ்வெல்லிங்கை கத்தர் குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. கிருபையாய் ரட்சிப்பீராக. கிரேசி அலர்ஜியிலேருந்து கத்தர் விடுதலை தருவீராக மக்கு ஸ்தோத்திரம். எலிசபெத் சகோதரியுடைய காஃப்லேருந்து கத்தர் விடுதலை கொடுக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்டெல்லா சகோதரி வீசிங்லேருந்து கத்தர் குணப்படுத்தும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். கிரேஸ் சகோதரியுடைய கால் பிளாடர்ல இருக்கிற ஆண்டவரே தீமை கத்தர் விளக்குவீராக. ஆண்டவரே இரக்கம் செய்வீராக மக்கு ஸ்தோத்திரம். விஜய் சகோதரன் நர்வஸ் ப்ராப்ளம் கத்தர் ஆண்டவரை சுகமாக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். எலிசபெத் சகோதரியுடைய கிட்னி ப்ராப்ளம் கத்தர் குணப்படுத்தும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அபிராமி சகோதரியோட ஆண்டவரே தப்புனே ஒரு டிவைன் ஹீலிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் குணப்படுத்துவீராக ஆண்டவரே. தகப்பனே அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவரே இந்த மெமரி ரோஸில் எல்லாவற்றையும் கத்தர் எடுத்து போட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கத்தர் கட்டளையிடும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாராயண லலிதா சகோதரிக்காக செபிக்கிறோம் கத்தாவே. நல்ல ஆரோக்கிய பலனை கட்டளையிடுங்க. அனுசிய சகோதரிக்கு கிட்னி ப்ராப்ளம் கத்தர் விடுதலை தரும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சுகிருதா மணிக்கா ஜெயமணி சகோதரிக்காக கால் வலிகளை கத்தர் விடுதலை ஆக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சந்திரா சகோதரிக்காக செபிக்கிறோம். பிபி ஹை சுகரில் இருக்கிற சகோதரி கத்தர் குணப்படுத்தும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. கிருபையாய் ரட்சியுங்கப்பா. ஹானாவுடைய ஃபுட் பாய்சனை கத்தர் குணப்படுத்துவீராக கத்தாவே. கிருபையாய் இறங்குவீராக மக்கு ஸ்தோத்திரம். முத்துராஜாக்காய் ஆண்டவரே சப்பாமை துதிக்கிறோம் ஐயா. சுகமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆப்ரேஷன் முடிந்திருக்க சகோதரன் நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ராஜா. டேனியல்காய் ஜெபிக்கிறோம் நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. பிரின்சஸ்காய் ஜெபிக்கிறோம். ரேவதிக்காவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்களை சுகப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்க கைவலி கால்வலி எல்லாவற்றில கத்த குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. கீர்த்தனாக்காய் ஜெபிக்கிறோம். கோல்டு ஆண்டவர் வயிற்று வலியில் விடுதலை தாங்க. ஜோஷ்வாக்கா ஜெபிக்கிறோம் நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. தேவனே மனதிறங்குங்கப்பா. இரக்கம் உள்ளவரே, தயவு கூறும் ஆண்டவரே சப்பா. இந்த சின்ன சின்ன பலவீனங்களை கத்தர் விளக்கி பலத்தினால் இடை கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவராக இருக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் அப்பா ஆண்டு சக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வயதான நிமித்தம் ஆண்டவர் இருக்கிற எல்லா பலவீனங்களை கத்தர் விளக்குவீராக. பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. எஸ்த சம்பந்தம் காய், தாசன் காய், மேத்யூ காய், தங்கபாய் காய் ஜெபிக்கிறோம் கத்தர். ஆண்டவரே இந்த பலவீனங்களை எல்லாம் நீ ங்கப்பா. வயதான நிமித்தம் உள்ள எல்லா பலவீனங்களை கத்தர் விளக்கி நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கத்தாவே கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு தெய்வீக சுகத்தை அனுபவிக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரன் மணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பழனிக்காக வருகிறோம் கத்தாவே. கிங்ஸ்லிக்காக வருகிறோம். ரெபேக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற கேன்சர் நோயிலிருந்து கத்தர் விடுதலை கொடுப்பீராக. தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக. உடைய ஜீவனை கட்டளையிடுவீராக ராஜா. அவர்களை பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஜீவன் பரிமளமாய் விளங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவரே ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆவியானவரை எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகத்தை அவர்களை அனுபவிக்க ஆண்டவரே கிருபையா இறங்குவீராக ராஜா. வளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன் ஆவினால் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடியே கத்தாவை இறக்கமுள்ளவராயிருக்கும்படி ஒப்பு
கொடுக்கிறோம் தகப்பனே. மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. பால் சாமில்கா, ஆஷ்மி, ஜெனிஃபர்கா ஜெபிக்கிறோம். பேலட்டிக் அட்டாக்ல இருக்க சகோதரிகளை சகோதரின் கத்தர் நீர் அப்பா சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. என் தேவனால கூடாதது ஒன்றுமில்ல ஒரு வார்த்தையை சொல்லி நீர் குணமாக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. கத்தாவே நீர் வல்லமை மிக்க தேவன் ஆண்டவரே. சகலத்தை ஆளுக செய்கிறவர் அப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் பரிகாரியாகிய தேவன். இரக்கமுள்ளவராக இருக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தபிதாக்காய் ஜெபிக்கிறோம். சங்கர சித்ராக்காய் ஜெபிக்கிறோம். கிட்னி டயாலிசிஸ் பண்ணுகிற இந்த பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கத்தாவே மனதிறங்குவீராக. ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எவ்வளோ வேதனை ஆண்டவரே, எவ்வளோ வேதனை அப்பா சரீரத்தில் அப்பா. அந்த உபாதைகளை கத்தர் விளக்குவீராக, இறங்குவீராக ராஜா. கிருபையா இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. மனதுருக்கம் உள்ளவரே இறங்கி குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சாந்தபனுக்கா, மகாலட்சுமிக்கா, சுஜாமினிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிராக்சர்ல இருக்க பிள்ளைகளை கத்தர் குணப்படுத்துவீராக. ஸ்பைனல் ஆண்டவர், போன், தை பிராக்சர் எல்லாவற்றையும் கத்தர் குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சுஜாமினிக்கா ஜெபிக்கிறோம். பற்களை கத்தாவே ஆண்டவரே நீங்க சுகப்படுத்துங்கப்பா. அந்த இடங்களை கத்தா காயங்களை ஆற்றுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மகளை கட்டளிடுங்க சுவாமி ஆண்டவரே. தயவு கூறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய ஜீவனை ஊற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. எஸ்த சம்பந்தங்காய், தாசன்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இவர்களை எல்லாம் ரட்சிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சஞ்சீவிக்காக ஜெபிக்கிறோம். சுஜாதா குமாரிக்கா ஜெபிக்கிறோம் கத்தாவே. டயபெட்டிக்ஸில் இருக்க சகோதர கத்தருக்கு சுகமாக்குவீராக. சுஜாதா குமரி சகோதரி லிவர்ஸ் ஆண்டவரே. பான்க்ரியாஸில் இருக்கிற எல்லா தீமை கத்தர் விளக்கி காக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கத்தாவே இந்த பலவீனங்களெல்லாம் நீக்குங்க, பலத்தினால் இடைக்கட்டுங்க ராஜா. மாரையன்கா ஜெபிக்கிறோம் அப்பா. பிளட் கிளாட் பிரெயினில் இருக்கிற காரியங்களை கத்தர் குணப்படுத்துவீராக. பெனிட்டாக்கா ஜெபிக்கிற வலது கையில் உள்ள ஆண்டவரே நர்வ்ஸ் ப்ராப்ளமில் இருக்கிற சகோதரி கத்தர் குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தன் வேலைகளை செய்து கொள்ளத்தக்க கிருபை உண்டாக்குவீராக. தேவனே மக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் முடங்கி கிடக்காதபடி கத்தாவே இரக்கமுள்ளவராயிரும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை நீர் சந்தியும் ஆண்டவரே. பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஜீவனை பரப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே இறங்கும், இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. மனதிறங்கும் சுவாமி. தயவா இறங்கி குணப்படுத்துவீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் அப்பா ஆண்டவரே வேலைக்காகவும் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காகவும் கடன் பிரச்சனை விடுதலை தரும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவைகளை கத்தர் சந்தியும் முருகேசன்கா ஜெபிக்கிறோம் அப்பா. அவருக்கு வர வேண்டிய 400,000 அவருக்கு கிடைக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. தயவு கூறுவீராக ஆண்டவரே. கொடுக்கத்தக்க பலனை உண்டாக்குவீராக. ஸ்டெல்லாக்கா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அவர்கள் தேவை சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. ராபர்ட்டுக்கு வேலை கிடைக்க உதவி செய்யுங்க. சந்திப்புக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க உதவி செய்யுங்க. அக்ஷய சகு பண தேவைகளை சந்திங்கப்பா. திருமண காரியங்களுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் சந்திக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாராயணனுக்காக முத்தமிழ் ஜெபிக்கிறோம். ஹெப்சி ரெபேக்கா சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பென்ஷன் தடையில்லாமல் வர கத்தத்தாமே ஆண்டவரே. நீர் அப்பா மனுஷ தயவுகளை கட்டளையிடும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சந்தோஷ்கா ஜெபிக்கிறோம். சென்னையில் ஜாப் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. ஜெனிஃபர்கா ஜெபிக்கிறோம். 2 சேலரி பெண்டிங்கில் இருக்கிற ஒரு சகோதரி தேவைகளை சந்திங்கப்பா. ஸ்ரீனிவாசன் சகோதரனுக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. வேலையில் ஷிஃப்ட் கிடைக்கும்படியே கத்தர் கிருபையா இறங்குவீராக சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளோட ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க. கூடாரங்கள் காண மாட்டா என்று சொன்னீரே. உம்முடைய சமாதானத்தோடு இருக்க காண்பேன் என்று சொன்னீரே. தயவா இறங்குங்கப்பா. நிர்மல் லாரன்ஸ்கா ஜெபிக்கு. ரெண்ட் ஹவுஸ் கிடைக்க உதவி செய்யுங்க. பிரின்சஸ்கா பினான்சியல் தேவைகளை சந்திங்கப்பா. சசிகலா அவர்கள் ஃபேக்டரி ஆசிர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு குறைவுகளை கத்த நிறைவாக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே நீர் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளோட எல்லா தேவைகளை சந்திங்க. வானத்தை ஆண்டவரே நீர் திறந்தருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுகளாய் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. மனதிறங்குங்கப்பா. தெய்வீக சமாதானம் அவங்க இருந்த எங்களை சிந்தனைகளை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டேவிட் சரணியாக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் கத்தா கிருபை தாங்க. டேவிட் ஜோசப்காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே.
அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆகும்படியே கத்தா ஒப்பு கொடுக்கிற மோசஸ் ஆண்டவரே குடி பழக்கத்தை விடுதலை பெற உதவி செய்யுங்க. செத்தி ஸ்ரேவதியும் கத்தாவை நீங்க சந்திங்க. பார்த்திபன் குடும்பத்தையும் ரக்ஷனா அபிகாயிலும் அவங்களை ஆண்டவர் சமாதானத்தை கத்தர் விளங்க பண்ணுவீராக. மதுமிதா சசிகலா குடும்பத்துக்காக ஜோஷ்வா குடும்பத்திற்காக வருகிறோம் கத்தர். இந்த குடும்பங்கள் எல்லாம் கத்தாவை கண்ணோக்கி பார்த்தாண்ட வேண்டிய சமாதானத்தை கட்டளையிடும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தயவு கூறுவீராக ராஜா. அம்மாக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சுமித் செல்வராஜ்காக ஜெபிக்கிறோம். ஜாய்ஸ் மனோஜ்காக ஜெபிக்கிறோம். எலிசபெத் அரவிந்த் பாபு பாலச்சந்திர ஷீபா குடும்பத்திற்காய் மனோஜ் மணிக்காய் சதீஷ் ரேவதிக்காய் ஹரிதா வினோத்காய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சியுங்கப்பா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. நீதிக்கும் பரிசுத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சபையில நாட்டப்பட்டவர்களை மாற்றுங்க அப்பா. விசுவாசத்தை அவர்கள் இருதயங்களை தொங்க முடியும் உங்களுடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்க ஒப்பு கூடாதபடி உங்களுடைய கரம் குறுகி போவதில்லையே கத்தாவே. மனது இறங்குங்க ராஜா. மன இறங்குங்கப்பா. தாப்பனே ஆண்டவரே நீங்க தெரிந்து கொள்ளும்படி உங்களுடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். தயவாய் இறங்குவீராக. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே தாப்பனே சப்பா பிள்ளை வாக்கியத்துக்காய் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு சகோதரன் நினைத்தருளும் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ சந்தியும் ஐயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் மீன்னு சொல்லிடுறே அப்பா. ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க அந்த பிள்ளைகளுக்கு. இறங்குங்க இறங்குங்க ராஜா. இறங்குங்க ராஜா. இறங்கி ஆண்டவரே அவர்களை நீ ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற அம்பிகா குளோரி டேனியல் குளோரிக்கா ஸ்டெல்லா ஜான்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீ ஆசிர்வதியும் அவர்களை பலப்படுத்துங்க. ஏற்ற சமயத்தை பிள்ளையே கத்தா பாக்கியம் உண்டாக. கிருபை தாங்க பிள்ளைய அப்பா. சுமந்து கொள்ள ஒரு கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா. தய தாங்க ராஜா. மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திருமண காரியங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ராபர்ட் சந்தீப் ரோனு சோனுக்கா ஜெபிக்கிறோம். பிரவீன் நிர்மலா ஹர்ஷினி அபிகா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற துணைகளை கத்தர் கொடுத்து ஆண்டவரே எதிர்கால வாழ்வை கத்திர ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தாவே அப்பா அவர்களை நேர்வழியா நடத்துவீராக. ஆண்டவரே திருமணம் கைக்குடி வரும்படி கத்தர் இரக்கம் செய்வீராக. ஏற்ற துணைகளை தாங்க. தேவனுக்கு பயந்த குடும்பங்கள் கத்தர் பிள்ளைகளை கொண்டு வருவீராக. ஆண்டவரே தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமா இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே தயவா இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே நல்ல பக்தியான சந்ததிகளை பெற்றெடுக்கத்தக்க திருமணங்கள் ஆண்டவரே கத்தரால் நிச்சயம் கத்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபையின் கரம் ஆளுகை சேட்டும் தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவர் பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஜெபிக்கிறோம். எஸ்போனுடைய ரிசல்ட்டுக்காய் பிளஸினா காலேஜுக்காய் கவிதாஸ் கவி வெளிக்காய் ஜெபிக்கிறோம். ஜோஷ்வா டென்த் ரிசல்ட்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில எங்களோட சபை பிள்ளைகளை அப்பா டீன்ஸ் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா டென்த் லெவன்த் டுவெல்த் எழுதின பப்ளிக் எக்ஸாம் எழுதின பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தோட ஆவியானவர் அவர்களை விசேஷமா ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய தயவு பெரிதாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்பட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வெற்றியின் பாதையில் நடக்கும்படி கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த வேளையிலும் சுவாமி ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் நினைத்தருளி ஆசிர்வதிப்பீராக. அப்பா நீட்டுக்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையும் கத்தாவே ஆண்டவரே இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் எக்ஸாம்ஸ் எழுதும் போது கத்தோட கரம் இருந்து அந்த மெடிக்கல் சீட்ல எல்லாம் கிடைக்கத்தக்க கிருபைகள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தயவா இறங்குவீராக. நாமத்தை நீர் உயர்த்துவீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் அப்பா எது விதத்திலும் அப்பா ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே வேற்றை காணும்படி கத்தர் இரக்கம் செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் சுவாமி. ஆண்டவரே கிருபையின் கரம் ஆளுகை செய்யப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் நீர் 10 மடங்கு சமத்தில் ஆக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஆண்டவர் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். காலேஜ் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதி நடத்துவீராக. மக்கள் ஸ்தோத்திரம். எங்க அடல்ஸை ஒப்பு கொடுங்க. தங்க வேலைகளிலும் அப்ப காரிய சித்தி உள்ளவர்களை மாற்றுவீராக. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா அவர்கள் வாய்க்க பண்ணி ஆண்டவரே நன்மையினால முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளையின் மேல் இறங்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தயவு பெரிதாய் விளங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் நல்ல சுபாவங்களில் நல்ல குணங்களில் ஆண்டவரே அப்பா கத்தருக்கு ஏற்ற வழிகளில் நடக்கிறவர்களாய் கத்தருக்கு பயந்து அவர்கள் நீதியை நிறைவேற்ற
வயிற்றுகளா இருக்கிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யப்பட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டி அக்னி ஜுவாலையை மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நல்ல ஆரோக்கிய பலம் ஜீவனை ஊற்றுங்க சுவாமி. எல்லா தீமைக்கும் ஆண்டவரே நீர் விளக்கி காக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கிருபையின் கரம் ஆளுகை செய்யப்பட ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தாப்பனே தாயாருக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஜீவனை உண்டாக்குவீராக, தீமைக்கு விலை காத்துக் கொள்வீராக சுவாமி. கிருபையினால் முடிசூட்டுவீராக. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ நினைத்தருளி கத்தர் ஆசிர்வதிப்பீராக. மக்கு ஸ்தோத்திர கத்தாவே. உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வருகிற ஆண்டவரே தாப்புனே எல்லா ஆண்டவர் ஃபெலோஷிப்ஸையும் ஐக்கியங்களையும் கத்தர் பலப்படுத்தி ஆசிர்வதித்து ஆண்டவரே நீ பெருக செய்வீராக. உன நன்மையினால கத்தார் திருப்தியாக்குவீராக. ஆண்டவர் எல்லா குறைகளையும் நிறைவாக்குவீராக. மக்கு ஸ்தோத்திர கத்தாவே. உன நன்மை நாள் திருப்தியாக ஆசிர்வதிங்க ராஜாமை. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கேளும் அப்போ ஜாதிகளை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னீரே. இந்த நாள் நாங்கள் ஆத்மாக்களை கேட்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தப்புனே இசப்பா அநேக சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டிருக்க, ஆனால் கணவர்மார் ரட்சிக்கப்படலே கத்தாவே. இறங்கும் ஐயா கத்தாவே. அந்த ஐக்கியங்களை ஆசிர்வத்து அந்த கணவர்மாரெல்லாம் ரட்சித்து ஆண்டவரே அவர்களே நீர் அப்பா நீதின் வழி நடத்தும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ நடத்துவீராக ராஜா கத்தாவே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சிப்ரா ஐக்கியங்களை ஆசீர்வதிங்க ராஜா கத்தாவே. அந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. சம்மா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவங்க குறைவலெல்லாம் நிறைவாக்குங்க. நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க அப்பா. சீனியர் சிட்டிசனோட ஐக்கியங்களை ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கிய பலன் ஜீவனை ஊற்றுங்க. அவர்கள் போக்கே வரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே நன்மை நாள் முடிசூட்டும்படியே நாங்கள் செபிக்கிறோம் தாப்புனே. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கத்தாவே. கிருபை என் தேவன் ஆளுகை செய்வீராக அப்பா. இந்த நாளிலும் அப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேசத்தை கத்த சேமமாக்குவீராக கத்தாவே. தவப்பனே உங்களோட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெங்க ஆண்டவரே தவப்பனே எலெக்ஷன்ஸ் ஆண்டவரே நடக்கிறதோ கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். கத்தருடைய அனுக்கிரகம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் ஏற்ற தலைவர்களுக்கு கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எல்லா தீமையும் தீங்கும் ஆண்டவர் விளக்குவீராக ராஜா. அம்மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நீர் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஏற்ற தலைவரை நீர் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீதியோடும் நியாயத்தோடும் நன்மை செய்கலாம் உண்மையா இருக்கிறவர்களை கத்தா. இரக்கம் உள்ளவர்கள் நன்மை உள்ளம் படைத்தவர்களை கொண்டு வரும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையின் கர மாளிகை செய்யட்டும் தகப்பனே அப்பா. எங்கள் தேசத்தின் மேல சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக. அம்மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கத்தாவே. மை துதி அப்பா. மை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் சபையில் உள்ள ஆண்டவரே தபனை கட்டுமான பணிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்த தாமே இறங்குவீராக ஆண்டவர். எல்லா தேவைகளை கத்து சந்திப்பிலாக எல்லா குறைவுகளை நிறைவாக்குவீராக சுவாமி. நம்முடைய தயவு பெரிதாய் விளங்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் அங்கே இருக்கிற எல்லா ஆண்ட ஊழியர்களை கத்த ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அங்கே இருக்க இஞ்சு குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. நம்முடைய கிருபையின் கரம் அப்போ ஆளுகை செய்யப்பட ஒப்பு கொடுக்கிறோம் தாப்புனே. உன்னை நன்மையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரை. மேற்கூற காரியங்கள் எல்லாவற்றையும் கருத்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லா ஆபத்துக்கும் நிபுணி ஆசம்பங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. ரத்த கோடைகளை மறைத்துக் கொள்ளும் நான் ஆண்டவரே. தயவு பெரிதாய் விளங்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கிருபையின் கரம் ஆளுகை செய்யட்டும். நான் ஆன்லைன்ல பார்க்கிற சகோதரி ஆண்டு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களே நீ கத்தாவே தூரத்தில் இருக்கிறவர்களை கத்து சந்தித்து அவர்கள் வேண்டிய நன்மைகளை கட்டளாவே கட்டளையிடும்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமத்தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசியே ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.